யாரா இந்த நியூ பேஸ்? நியூ பேஸ் இல்லண்ணே, ரீஎன்ட்ரி. ரீஎன்ட்ரியா? அதான் நம்ம காலேஜ்ல படிச்சிட்டு நமக்கு பாடநத்தை வந்த லெக்சரர். லெக்சரோட ஸ்ட்ரக்சர் என்ன இழுக்குதடா. ஏய் ரங்கநாயகி, எவனுக்கு கொடுத்து வச்சிருக்கோ? ஏய் உன் பேர் என்ன? சண்முக பிரியா. சண்முக பிரியா. சண்முகன்றது உன் புருஷன் பேரா? ராகிங்க நிறுத்தி சட்டத்துல 10 வருஷம் ஆச்சு. பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா நீ சஸ்பெண்ட் தான். நீ என்ன சஸ்பெண்ட் ஆகுவியோ இல்ல உன் ஹஸ்பண்ட் ஆகுவியோ அத பத்தி எனக்கு கவலை இல்ல. எனக்கு தேவை ஒரே ஒரு என்ன பாக்குற? பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவியா? போ போ. சாரி பிரியா, லாஸ்ட் வீக் இப்படி தான் ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணான்னு சொல்லி அந்த பொறுக்கிய 1 வாரம் சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருந்தேன். அதுக்கு இவனே பரவாயில்லம்மா, இவனுக்கு ஒரு அண்ணன் இருக்கா, பேர் என்ன? ஸ்ரீதேவியா? ஸ்ரீதேவினா படத்துல நடிக்க போக வேண்டியதானடி மூதேவி. என் தம்பின்னு தெரிஞ்ச அவனை காலை தூக்கியிருக்கேன். பொம்பளையாச்சேன்னு பார்க்குறேன். நீ இந்த காலேஜில் இருக்கணும்னா இவனும் இந்த காலேஜில் இருக்கணும். இல்லை தொலைச்சிடணும். என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிட்டியா? சொல்லிருக்குமே பிரின்ஸ் என் அண்ணனை பத்தி. முதல்லயாச்சும் எனக்கு மட்டும்தான் முத்தம் கேட்டேன். ஆனா இப்போ எங்க 6 பேருக்கும் ஆளுக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு போ. இல்லைன்னா உன்னை ரேக்கிங்லாம் பண்ண மாட்டோம். ஏன்னா நீ தான் லெக்சர் ஆச்சே. ஸ்ட்ரெயிட்டா ரேப்பு தான். உனக்கு 10 நிமிஷம் டைம் தரேன், பட்டுன்னு சொல்லு. நீ எனக்கு 10 நிமிஷம் டைம் கொடுத்த, நான் உனக்கு 15 நிமிஷம் டைம் தரேன். உனக்கு படிக்கணும்னு ஆசை இருந்தா என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு கிளாஸ் ரூம்குள்ள போ. உனக்கு உயிரோட இருக்கணும்னு ஆசை இருந்தா பிரின்சிபல் கிட்ட டிசியை வாங்கிட்டு காலேஜை விட்டே வெளியில போ. என்னடி பூச்சாண்டி காட்டுற? எங்க அண்ணன் யாருன்னு தெரியும்ல. ஏய் உங்க அண்ணனை பத்தி தான் நீ சொல்லிட்டல, என் தம்பிய பத்தி நீ தெரிஞ்சுக்கோ. எனக்கு அழகிரின்னு ஒரு தம்பி இருக்காண்டா, சிறுத்த மாதிரி. அவன் அடிச்சா உன் உடம்புல இடம் இருக்கும், ஆனா எலும்பு இருக்காது. அவன் புடிச்சா உடம்பு புடி, அடிச்சா இரும்படி. நீ விடுற பில்டப்ப பார்த்தா நான் அவனை இப்ப பார்க்கணும்டி. தா சிங்கம். ஸ்டேட்டஸ் முக்கியம் இல்லடா, ஸ்டாமினா தாண்டா முக்கியம். பம்படுறதுக்கு முன்னாடி அவனுக்கு அண்ணன் இருக்கானா தம்பி இருக்கானா அவங்க டீச்சரா ஸ்டூடெண்டா எதுவுமே விசாரிக்கிறது இல்லையா? போய் மன்னிப்பு கேளுடா, போய் மன்னிப்பு கேளுடா. டேய், அவன் அடிச்சடி என்னாலே தாங்க முடியல, நீ அறந்த சத்துரு போடா போடா, போய் அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேளு. ஓ ஓ, மன்னிச்சிருங்க மேடம். ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் காலேஜுக்கு படிக்க வர்றது உங்கள் ஃப்யூச்சர் நல்லா இருக்க தானே தவிர எங்கள் ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கான்னு பார்க்கறதுக்கு இல்லை. படிக்க வேண்டிய வயசில் படிக்கிறத மட்டும் பாருங்கள். டே நில்ரா, நான் ஏன் நீ பண்ண தப்புக்கு உன்னை அடிக்காமல் உன் அண்ணனை அடித்தேன் தெரியுமா? அவனோட வளர்ப்பு சரியில்லை. அவன் மட்டும் உன்னை ஒழுங்காக வளர்த்துருந்தா நீ இந்த காலேஜில் பொறுக்கியே தெரிஞ்சிருக்க மாட்டேன். இனிமேல் ஒழுங்காயிரு. வரேங்க்கா. சைசா கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்குடி. ஏ சைசா மெசேஜ் அனுப்பிச்சிருக்காண்டி. ஏ எனக்கும் அனுப்பிச்சிருக்காண்டி, எனக்கும் அனுப்பிச்சிருக்காண்டி. அப்படியா, சரி அவன் எங்க இருக்கான்? மிஸ்ஸஸ் நட்டாஷா ராஜ்குமார், உங்களுக்கு ஒரு சென்சேஷனல் நியூஸ் இருக்கு. இது கமல் சார் வாய்ஸ் மாதிரி இல்லையே. ஆ, உன் மூஞ்சிக்கே கமல் சார்லாம் பண்ணுவாரு. நான் பண்றதே பெரிய விஷயம். என்ன கொஞ்சம் பேச உட்றி. சிட்டில முக்கியமான 3 ஷாப்பிங் மால்ல பாம் வச்சிருக்கியா? இல்ல, அக்கவுண்ட் வச்சிருக்கேன். இப்பவே நீ கிளம்பி என் கூட வெளியே வந்தினா மாயஜால்ல படம், மத்தியானம் ஹாட் கிச்சன்ல லஞ்ச், ஈவினிங் மேரி பிரவுன்ல ஸ்நாக்ஸ். நான் உன்னை எங்க பிக்கப் பண்ணனும் அங்கே டிராப் பண்ணிடுவேன். இந்த டீலுக்கு ஓகேனா நீ கிளம்பி வந்து ஜென்ஸ் டாய்லெட் கிட்ட வெயிட் பண்ணு. அப்படி இல்லனா எனக்கு 10 ரூபாய் டாப் அப் பண்ணிடு. டேய், மொட்டை மாடியில என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? வடாங்காய போட்டுட்டு இருக்க. என்ன சார், கேர்ள்ஸ் எல்லாம் கூட்டிட்டு மொட்டை மாடிக்கு வந்துருக்கீங்க? இதை மட்டும் பிரின்சிபல் பார்த்தாலும் உங்க சீட்டு கிழிஞ்சு இருக்காது. சரி சரி, நான் சொல்ல மாட்டேன். ஆண்டனைகளை கூண்டு போய் வந்த வேலை பாருங்க. இவங்க எல்லாம் உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கிற பொண்ணுங்கடா. ஏன்டா எல்லாருக்கும் மெசேஜுக்கு மேல மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்க? எனக்கும் போன் பண்ணி பேசணும் தான் ஆசை வலையா, ஆனா பேலன்ஸ் இல்லையா, 10 காசு தான் இருக்குது. நீ என்ன டாப் அப் பண்றியா? ஃபிகர் ஃபிகர்னு ஏன்டா உன் படிப்பை நீயே பாழாக்கிக்கிற? நானாவது என் படிப்பை மட்டும் தான் பாழாகிறேன், ஆனா நீ பாடம் நடத்துறேன்னு காலேஜில் இருக்கிற எல்லார் படிப்பையும் பாழாக்குறியே. நீ நல்லா படிக்கணுங்கிறதுக்காக மாசம் 12,000 ரூபாய் ஆரம்பிச்சிட்ட. உனக்கு நல்ல ஷர்ட் பேண்ட், போக்குவரத்துக்கு பைக், காதுல மாட்டிக்கிறதுக்கு ஒரு ப்ளூடூத், இந்த வசதி எல்லாம் பண்ணி கொடுக்கறாருல உங்க அப்பா. நீ இப்படித்தான்டா பேசுவ. அந்த காலத்தில் நான் படிக்கும்போது எங்க வீட்டுல கரண்டே இல்லடா. ஒழுங்கா கரண்ட் பில் கட்டிருக்கணும், அந்த காசு எடுத்துட்டு போய் குடிச்சிட்டு வந்திருப்ப. என் வயிறு எரியுதுடா. ஏன் ராவா குடிச்சியா? சத்தியமா சொல்றேன், ராவா தானே குடிச்ச. இந்த காலேஜ விட்டு வெளியே போகும்போது நீ அரியன்ஸோட தான்டா போவே. அதெல்லாம் நான் ஈஸியா பாஸ் பண்ணுவேன். நான் எழுதி தரேன், நீ பாஸ் பண்ண மாட்டடா. நீ எழுதி விட்டா சத்தியமா பாஸ் பண்ண முடியாது. நான் வேற நல்ல ஆளா வச்சு எழுதிக்கிறேன், நீ கிளம்பு. சார் இங்கதான் இருக்கீங்களா? ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் வெயிட்டிங் சார். நீங்க என்ன சார் மொட்டை மாடியில மொக்க போட்டுட்டு இருக்கீங்க? டேய் கிளாஸ்க்கு வாடா. நீ கிளாஸ்க்கு வாடா, உன கவனிச்சுக்கிறேன். வாங்கம்மா. லேப்டாப், ஃபோன், தாடி, டேய் என்னடா இதெல்லாம்? என்னை போல் ஒருவன். அண்ணா உன்னோட இந்த கெட்டப்ல ஏதோ ஒன்னு குறையுது. எது? இந்த தக்காளி கூட தானே கண்டினியூட்டி எல்லாம் பக்காவா காலங்கத்தாலே பண்ணி வச்சிட்டேன். இந்த தாடி தானே சரியா ஓட்டல. மச்சான் நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன். இருடா, இப்பதானே வந்தேன். இப்போ வா. கிளாஸுக்கு வந்து 5 நிமிஷம் ஆகுதுரா. அவனெல்லாம் ரொம்ப நேரம் பார்க்கவே முடியாது. வாஜார் மாதிரி யாருக்கான் தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட்ல வாட்டர் பாக்கெட் வைக்கிற மாதிரி. சரி நான் கிளம்புறேன் மச்சான். இல்லை நான் கிளம்புறேன்டா. அவனுலாம் வந்துட்டான்டா. வணக்கம் ஐயா. அமருக அமருக. இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற பாடம் கம்பராமாயணம். கம்பராமாயணத்தில் பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் என்று 6 காண்டங்கள். சார் ஒரு நிமிஷம் மச்சான். நேத்து நம்ம வாங்கிட்டு வந்த பாக்கெட்ல 3 தானே இருந்துச்சு. நம்ம வளையாபதி சார் 6 காண்டம் சொல்றாரு. அந்த மெடிக்கல் கார நம்ம நல்லா ஏமாத்திட்டான். நீ உடனே போய் வளையாபதி சார் பேரு சொல்லி பேலன்ஸ் 3 வாங்கிட்டு வந்துரு. நான் எந்த காண்டத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீ எந்த காண்டத்தை பத்தி பேசிட்டு இருக்க? தன்னை நோக்கி உலகம் தளர்தற்கும் அன்னை நோய்க்கும் அங்கு பரதனாற்றும். தன்னை நோக்கி வகுப்பையே வழிச்செடுத்துக்கிட்டு போயிட்டானுங்க. என்னக்கா கிச்சன்ல மசாலா வாசனை மூக்க தொலைக்குது? டேய் நான் பண்ணது இட்லியும் சட்னியும் தான், அப்புறம் எப்படி மசாலா வாசனை வரும்? வருங்கா, நீ சமைச்சா வரும். அக்கா எல்லா ஹோட்டல்லையும் தேங்காய் சட்னி, கார சட்னி, மல்லி சட்னி, புதினா சட்னி, எத்தனையோ சட்னி வைக்கிறாங்க. இப்படி எத்தனை சட்னி வச்சாலும் அங்க இருக்கிற மொத்த சட்னியும் ஒத்த சட்னி என்னன்னு கேக்குதுல. இப்ப எல்லாம் கேக்கும். நாளைக்கு உனக்கு ஒருத்தி வந்ததுக்கு அப்புறம் அவ வைக்கிற சட்னி தான் கேக்கும். அதை வரும்போது யோசிப்போம். ஏய் நான் நல்ல விஷயம் தானடா சொன்னேன், அதுக்குள்ள ஏன் மூஞ்சி இப்படி ஆயிடுச்சு? பின்ன முதல்ல நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கோன்னு உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ப்ளீஸ்க்கா முதல்ல உன் கல்யாணத்தை பத்தி யோசி. உன்னை விட்டுட்டு நான் மட்டும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறியா? நீ படிச்சு ஒரு நல்ல வேலை பார்த்து ஃபேமிலி மேன் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் இத பத்தி யோசிப்பேன். நீ வேணா பாருக்கா, என்னைக்காவது ஒரு நாள் முன்னாடி இவர்தான் என் மாமான்னு ஒருத்தர் கூட்டி வந்து நிறுத்த போறேன். நீ நிறுத்துறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இந்த வருஷம் டிகிரியை முடிச்சு பிஇ பண்ற வழியை பாரு. அதெல்லாம் வேணாம். ஏய் என்ன வேண்டாம்? நீ ஆசைப்பட்டு இருந்தா உன்னை ஸ்போர்ட்ஸ் காலேஜ்ல சேர்த்து விட்டேன். அதே மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருக்காதா, என் தம்பி இன்ஜினியர் ஆகணும்னு. இப்ப நான் இன்ஜினியரிங் படிச்சு பில்டிங் கட்ட போறேனா இல்ல பாலம் கட்ட போறேனா? உனக்கு நான் பிஇ படிக்கணும் அவ்வளவுதானே? சரி படிக்கிறேன். ஹேப்பி பர்த்டே மேடம். இன்னைக்கு என் பர்த்டேன்னு இவங்களுக்குலாம் எப்படி தெரியும்? ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் விஷ் பண்றாங்க, இவன் என்ன தூங்கிட்டு இருக்கான் பாரு. சாரிக்கா லேட் ஆயிடுச்சு. விடிய விடிய பேப்பர்லாம் கட்டினா அப்படியே தூங்கிட்டாக்கா. பிடிச்சிருக்கா? மறந்துட்டேன். விஷ் யூ மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. எனக்கென்று பாதை கிடையாது, உன் விரல் பிடித்தே பயணம். உன்னை விட்டு உயிர் வாழ சொன்னால் ஒரு நொடி கூட அதிகம். எனக்கென்று பாதை கிடையாது, உன் விரல் பிடித்தே பயணம். உன்னை விட்டு உயிர் வாழ சொன்னால் ஒரு நொடி கூட அதிகம். தாயின் சாயல் சேலை கோயில் விரல் பிடித்து பயணம் உனை விட்டு உயிர் வாழ சொன்னால் ஒரு நொடி கூட அதிகம். பால்தானே என் உடலில் ரத்தமானது, உலகத்தில் உன்னன்பே கலப்பில்ல சுத்தமானது. என் பிழைகள், என் குறைகள், என் தடைகள், என் வலிகள் நீதானே தீர்த்து வைப்பாய். உனையின்றி தெய்வம் ஏது? என் கனவாய், என் நினைவாய், என் உயிராய், என் உணர்வாய். தினம் பூக்கும் தேவமலரே, வழிகாட்டும் தீபச்சுடரே, நூறாண்டு வாழ்க, நலமாக வாழ்க. மோதிரம் எப்பவும் உன் கையிலே இருக்கணும், சரியா? உன் விரல் பிடித்து பயணம் உன்னை விட்டு உயிர் வாழ சொன்னால் ஒரு நொடி கூட அதிகம். கும்மியடி தமிழ்நாடு குலுங்கிட கும்மியடி, வேதம் படைக்கவும் நீதிகள் செய்யவும் வேண்டி வந்தோம் என்று கும்மியடி. அற்புதம், அபாரம், எக்ஸ்ட்ராடினரி. நீ எந்த டிபார்ட்மெண்ட்? நான் பாடின பாட்டை தான் நீ அபாரம் அற்புதம்னு சொல்றேன்னு பார்த்தா நீ அந்த பொண்ணை பத்தியா பேசிக்கிட்டு இருக்க? சார் யாரு? யாம் யாம் மகாகவி பாரதி. தொப்ப கொஞ்சம் பெருசா இருந்தா சந்தான பாரதி மாதிரியா இருப்பேன், இவரு மகாகவி பாரதி. கோவத்துல மூக்கு மூணார் டேம் மாதிரி ஓபன் ஆகிறத பார்த்தா நம்ம வளையாபதி மாதிரியே இல்ல? மாதிரி இல்லடா, வளையாபதியே தான். என்ன சார் பாரதியார் வேஷம் போறதுக்கு மூஞ்சில கால் கிலோ கம்பீரமாவது வேணாம், கரண்ட் ஆஃப் ஆன மாதிரி இருட்டு மூஞ்சி வச்சுட்டு எதுக்கு இந்த வேஷம்? அழுவுற குழந்தைக்கு சக்கரை தண்ணியை கலந்து கொடுக்குற மாதிரி பாரதியார் வேஷத்துல வந்து பாரதியார் பாடல்களை நடத்தினா தான் உங்களுக்கு வகுப்புல ஒரு விழிப்புணர்ச்சி இருக்கும். இன்னைக்கு என்னதான் நடத்த போறீங்க? பாரதியார் வேஷத்துல வந்திருக்கேன்ல, கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. அப்போ திருக்குறள் நடத்தினா ஐயன் வள்ளுவராக வருவி. அப்போ ஆதாம் ஏவாளை பத்தி நடத்தினா அம்மனமா வருவாரா? நீங்கள் எதிர்க்க என் மானத்தை வாங்குறியா? கிளாஸுக்கு வா, உன்னை பின்னி பிசை எடுத்து பிரிச்சு பயன்பா. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானெடுத்து மயிரில உயிர் தப்புனடா. வேன் இடிச்சே நீங்களா சாவ மாட்டீங்க, ஆஃப்டர் ஆல் இந்த ஃபேன் ஊந்தா சாவ போறீங்க. சும்மா ரெண்டா. இன்று பெண்கள் சுதந்திரத்தை பற்றி பாரதி என்ன கூறி இருக்கிறான் என்று பார்ப்போம். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்று விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார். பூட்டி வச்சுட்டு சாவி அலமாரில வச்சா துறக்க ஈஸியா இருக்கும்ல. ஐயா வணக்கம். வணக்கம், வருக. என்னது சர்க்குலருங்கய்யா? நன்றி ஐயா. செல்க. உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயம். என்ன, உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா? சுமாரா. தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கிற தம்பிக்கோட்டைங்கிற ஊருக்கு இந்த வருஷம் எல்லாரும் NSS கேம்ப் போறோம். ஐயா, எங்க எல்லாருக்கும் கேம்ப் இன்சார்ஜ் யாரு? 10 நாள் உங்களை எல்லாம் கட்டி மாரடிக்கிறதுக்கு இந்த வருஷமும் என்னையே இன்சார்ஜா போட்டிருக்காங்க. இந்த வருஷம் எல்லாரும் கண்டிப்பா வந்தே ஆகணும். பேர் கொடுத்துருங்க. சரி சரி, நாங்கெல்லாம் பேர் கொடுக்குறோம். நீ இப்ப இந்த வால் ட்ரெஸ் அவுத்து கொடு. போடா. டேய், இன்னும் இவன் NSS கேம்ப் சர்க்கிள் வந்ததுலேருந்து எனர்ஜி இல்லாமல் ரொம்ப டல்லாக இருக்கிறான். டேய், என்னடா ஆச்சு உனக்கு? 10 நாள் கேம்புங்கிறாங்க, எப்படிடா அக்காவை தனியாக விட்டுட்டு வர முடியும்? ஆடா என்ன மாமா, எங்கள் அக்கா கூட தான் தனியாக இருக்கேன். டேய் சி, உங்கள் அக்கா எங்கே தனியாக இருக்குது? எதிர்ட்டு மாமா, பக்கத்து விட்டு மாமா, அவங்களாம் துணைக்கு இருக்காங்களே. லூஸு, உங்கள் அக்காவும் அவங்க அக்கா ஒன்னாடா? என்னதான் மச்சா உனக்கு பிரச்சனை? இல்லைடா மச்சா, பக்கத்தில் காலேஜில் இருக்கும்போதே 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அக்கா ஃபோன் பண்ணி எங்கே இருக்க, சாப்பிட்டியா, காலேஜ் முடிச்சாச்சு, சீக்கிரம் வீட்டுக்கு வான்னு சொல்லுவோம். அதான் என்ன பண்ணலான்னு பாத்தியா? அக்கா கிட்ட இருந்து போன். சரி பேசு. சொல்லுக்கா. காலேஜ் முடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆகுது? எங்கடா இருக்க? தோ தோ வந்துட்டே இருக்கக்கா. பொழுது போறதுக்குள்ள சீக்கிரம் வந்து சேருடா. சரிக்கா. பாத்தியா, உன் வீட்ல இருந்து போன் வந்ததா? உங்க வீட்ல இருந்து போன் வந்துச்சா? டேய், இப்போ என்ன, உங்க அக்கா பர்மிஷன் கொடுத்தா வருவல்ல? நாங்க தான்க்கா. யாருடா கரெக்ட்டா சாப்பாடு டைம்க்கு பெல் அடிக்கறாங்களேன்னு பார்த்தா நீங்க தானா? அக்கா பேங்க்குக்கு போஸ்ட் ஆபீஸ்ல லஞ்ச் டைம் போக கூடாது. ஃப்ரெண்ட் வீட்டுல கரெக்ட்டா சாப்பிற டைம் தான் வரணும். ஏண்டா அதான்டா ரூல்ஸ். சரி சரி உள்ள வாங்க. நாங்க உள்ள வரலக்கா. வெளியவே நின்னு சாப்பிட்டா பிச்சைக்காரங்க மாதிரி இருக்கும்டா. பரவாயில்லக்கா. டேய் நீ ஆள் பகல குப்பத்தூர்லோட கை விட்டு எடுத்து சாப்பிடுவே. நம்மனா வெளிய நின்னு சாப்பிட்டு போக வந்தோம். அக்கா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போறதுக்காக வந்தோம். பர்மிஷன்ங்கறீங்க? கையில பேக் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க? நாங்கலாம் என்எஸ்எஸ் கேம்ப் போறோம்க்கா. போயிட்டு வாங்க. அழகிரியும் கூட்டிட்டு போலாம்னு இருக்கோம்க்கா. கூட்டிட்டு போங்க. அவன் வர மாட்டேங்கறானே. ஏ? எல்லாம் உங்களால தான்க்கா. என்னாலியா? ஆமா, அன்ப அரிசியாக்கி சந்தோஷத்தை சாம்பார் வச்சு பொறுப்பை பொரியல் பண்ணி பாசன்ற பாயசத்தை பிளேட்ல ஊத்தி அக்மார்க் அக்காவை அவனை சென்டிமெண்டா வளர்த்துட்டு இருக்கீங்க. அவன் உங்களை விட்டு 2 சென்டிமீட்டர் கூட பிரிய மாட்டான். அவன் வருவானே நாங்க 4 புல்லு கூட வாங்கி வச்சோம். எது? இது 4 புல்லா உட்கார்ந்து ரெடி பண்ணுன்றத இந்த டிராவலா வாயம் உளறான்க்கா. முதல்ல படிங்க அப்புறமா குடிங்க. உள்ள வாங்க. அவனை ரெடி பண்ணி அனுப்புறேன். அக்கா போதும்க்கா. அவனா போறதா போறான், டூருக்கு தானே போறான். அக்கா நான் கண்டிப்பா போய்தான் ஆகணுமா? டேய் உன் டபுள் மைண்ட் டால்டா டின் போட்டு அடைக்க. அதான் அக்காவே பர்மிஷன் கொடுத்துட்டாங்களே, இன்னும் எனக்கு கன்ஃபியூஷனே. வா போலாம். ஃப்ரெண்ட்ஸோட தானே போறேன், சந்தோஷமா போயிட்டு வா. சரிக்கா. கொஞ்சம் இருங்க, 1 நிமிஷம். டேய் அந்த ஃபுல் எல்லாம் பத்திரமா இருக்குல்ல? பத்திரமா இருக்கு மச்சான். மச்சான் 10 ஃபுல் வாங்கியிருக்கேன். ஏன் பத்தாதா? எங்கடா போனாக்காவை காணோம். வா. குயில் பாட்டு ஓ வந்ததென்ன இளமானே. பின்ன என்னக்கா எப்ப பார்த்தாலும் பைசாவையும் பாயும் பரன் மேல வச்சுட்டு எக்கி எடுக்கிறது உங்களுக்கு வேலையா போச்சு. நீங்க போங்க, நான் வரேன். வாடா மச்சான். அக்கா கிட்ட வெயிட்டா ஒரு அமௌண்ட் வாங்கிக்க. சைடிஸ்லாம் நிறைய செலவு இருக்கு. இந்தா. தேங்க்ஸ் கா. அது உங்க எல்லாருக்கும் சேர்த்து குடு. குடு. கா 1500 தான் கா இருக்கு. 1500 எங்க? இந்தா 1000 ரூபாய். 500 ரூபாயே உனக்கு தண்ட செலவு தான். ஏண்டா உன் வாயை வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டேடா. இருக்கிற காசை புடுங்குறதுக்குள்ள கிளம்பலாம். வா பரங்கா. ஏதாவதுனா ஃபோன் பண்ணுக்கா. டேய் நிலாவுக்கு போன ஆம்ஸ்ட்ராங் கூட அவங்க அக்கா கிட்ட இவ்வளவு நேரம் பேசிட மாட்டாரா? இங்க இருக்க தம்பிக்கோட்டை போறதுக்கு இவ்ளோ பேச்சு. எந்த ஊர் சொன்னீங்க? தஞ்சாவூர் பக்கத்துல இருக்க தம்பிக்கோட்டைக்கா. பாத்தியாக்கா என்னை போ சொல்லிட்டு நீ இவ்வளவு ஃபீல் பண்ற? ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. அங்க போயிட்டு ஃபோன் பண்ண பாத்துக்கோங்க. சரிங்க. சரி பாய் அக்கா. ஜாக்கிரதையா. கார்பாணி நான் இந்த பாலத்துக்கிட்ட வந்து இன்ஜினியரியா நானு. ஏண்டா கொத்தனார் வேலை செஞ்சு பில்டிங் லிங்க் எடுத்து விட்டுட்டு பாலம் கட்ட வந்து எங்க போய் அடிக்கிறீங்க முட்டாள்களா? பாலம் மாட கட்ட வரீங்க பாலம். ஏய் நான் கவர்மெண்ட் இன்ஜினியர். என் மேல கை வச்ச அரசு பஸ் ஏறியாவணும். நீ கொலை செஞ்சிட்டடா. கோர்ட்ல போய் சொல்லணும். கோர்ட்ல சொல்ற பதில ஓட்ட சொல்ற கேட்டுக்கடா. திருநெல்வேலி ஒரு தீமாரி ஒட்டு, திருப்பாச்சி ஒரு திமிரை ஒட்டு, சேலம் ஒரு தெம்மை ஒட்டு, வேலூர் ஒரு வேலூர் பொள்ளாச்சி ஒரு பொழுது ஒட்டு, கட்டுக்கோட்டை ஒரு தடைமேல மட்டும் தலை செருக்கி விட்டுட்டோம். பிராணி வாழத்தை மேல போய் கட்டு. வாட போலாம் வாட. இந்த பாலத்தை கட்ட யாரு வந்தாலும் இப்படி வெட்டி போட்டு போறாங்களே, அவனுங்க நாசமா போகணும். எந்த புண்ணியம் கால் பட்டு இந்த பாலத்துக்கு விடிவு காலம் முறக்க போகுதோ? பஸ் சத்தரையில கூட்டம் கூவங்காத்து கொசுக்கடி பாஸ்ட் ஃபுட் பவர் கட்ட உப்பு தண்ணி டிராபிக் கட்ட வண்டி கம்ம கரகளத்து மேடு கம்மங்காடு பச்சை வயல் பாவாட தாவணி வில்லேஜுக்கு வயசு பத்தாத இடுப்பு குத்தால சிரிப்பு முத்தாள உடம்பு வாபுள்ள நவமாப்புள்ள கத்தான பார்வை சத்தான தோற்றம் முத்தான பேச்சு பித்தாக்கும் அசைவு வாபுள்ள நவமாப்புள்ள கிராமத்து குண்டலுக்கு சீக்காவாசம் பக்கத்து ஊரு வர ஷோக்கா என்னோட மனசு தாங்காது வாபுள்ள நாபமா புள்ள பாபா புள்ள நாபமா புள்ள வெந்நீரில் விதையெல்லாம் வேர் பிடிக்கும் ஒன்னு பார்த்தாலே புலி கூட பூ பறிக்கும் உன் பேர புயல் கூட்டம் ஒண்ணு முன்னுக்கும் மேகம் உன் வீட்டில் மழை தூவ அடம் பிடிக்கும் ஏ வள்ளி நம்மெல்லினா இடையணும் கொஞ்சம் உனக்கு தெரியல குரல் எடுத்து பாடினாவும் பாட்டுக்கு ஒரு இணை இல்ல மனசு வச்சானா மாப்புள்ள மாப்புள்ள இல்லாட்டிய வாழ்க்கை வேப்பல வேப்பல அட பயபுள்ள மாப்புள்ள நாவோ மாப்புள்ள பாபா புள்ள நாவோ மாமா புள்ள முத்தாத வயசு பத்தாத இடுப்பு குத்தால சிரிப்பு மத்தால உடம்பு மாபுள்ள நாவோ மாபுள்ள ஜல 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 பழுவத போல கருத்த விழி அங்க பட்டாசு திரி போல புருவமோடு செம்மண்ணு நிலம் போல உடல் அழகு கடல் சேராத நதி போல நேர்வகடு அம்புகள் கூட்டம் கண்ணுல ஒரு செம்பக தோட்டம் நெஞ்சில ரதிய உன்ன மிஞ்சல கண்ட காயும் பழுக்கும் பிஞ்சில மனசு வச்சானா மாப்பிள்ள மாப்பிள்ள இல்லாட்டிய வாழ்க்கை வேப்பல வேப்பல அட பயபுள்ள பாபுள்ள நான் போமா புள்ள பாபா புள்ள நான் போமா புள்ள பாபுள்ள நான் போமா புள்ள பாபா புள்ள நான் போமா புள்ள நல்ல ரூமா புடிச்சுனோம் மச்சான். என்னடா போலீஸ் பாதுகாப்போட ஒருத்த 10:30 மணி வரையும் வெச்சிட்டு போத்தி தூங்கிட்டு இருக்கான் பாத்தியா? நீங்க போற ஒருவேளை அவனுக்கு டீயும் போறியும் வாங்கி தர போறானோ என்னமோ. டேய் டெட் பாடி. என்னது டெட் பாடியா? பட்ட பகல இப்படி வெட்டி போட்டு போயிருக்கானுங்களே. வெட்டவங்கள மாலைக்கன் நோயா இருக்கும். அதான் பட்ட பகலே வெட்டிடுறானுங்க. இந்த பாரு அழகிரி, இது கிராமம். ஆனா உன அறுவாளை தூக்குவானுங்க. நாம வந்தோமா சமூக பணி பண்ணோமா சத்தம் போடாம ஊருக்கு போனோமான்னு போயிட்டே இருக்கணும். தேவையில்லாத விஷயத்தில் தலையிட்டு நாம கோர்ட்டு கேசன் அலைய முடியாது. இதே 1/4 கிலோ பகடா வாங்கினா மட்டும் நாக்கு தொங்க போட்டுன்னு அலையிறீங்க. நல்ல விஷயத்துக்கு அலைய மாட்டீங்களா? நீங்க NSS லீடர் தானே? நீங்க லீடர் தானே? இல்ல நீங்க லீடர் தானே? போடா தம்பி இங்க வாங்க. என்ன சார்? நாங்க தம்பிக்கோட்டைக்கு போயிட்டு இருக்கோம். இந்த வழியால போக முடியுமா? இந்த பாலம் சரியில்லைங்க. 40 கிலோமீட்டர் சுத்திட்டு தான் போகணும். போங்க டிரைவர், போப்பா வண்டி எடு. ஏடா ஒருத்தர் வெட்டிடுவாங்க, ஊருக்குள்ள ஓடி போய் விளாடுறீங்க. உனக்கு கரெக்டாக நடத்துறாது. நீ ஓரளவுக்கு லாய்க்கல, அதனால தான் என் பொண்ணு கூட உன்னால வாழ முடியல. அதனால தான் நீ இங்கேயும் அவன் அங்கேயே இருக்கீங்க. ஊனை போட்டாவே பாரு. அண்ணே, நம்ம 12 மணிக்கு தஞ்சாவூர் போனோம். கோர்ட்ல இன்னைக்கு வாய்தா. எந்த கேஸு? பரட்டகுமார் தலை வெட்டின கேஸு, பாண்டியோட கையை வெட்டின கேஸு, சிலிண்டர் மாரியோட காலை வெட்டின கேஸு, மொத்தம் 19 கேஸ் நடக்கணும். எத்தனை கேஸ் லிஸ்டா கேட்ட உடனே எல்லா கேஸும் அப்படியே நிக்குது. என்னடா பண்ற நம்ம வக்கீல்? தசமோத வக்கீலையும் போட்டு சொல்லிட்டு மொத்தம் 20 கேஸ் ஆகிக்கிறேன். அண்ணே நான் வேணா மலை கட்டுறேன். ஏய் கடகோ. ஆ வந்துட்டேப்பா. என்னப்பா 12ஆம் கிளாஸ் நம்ம படிக்குற? ஆமாப்பா. இதுக்கு அப்புறம் வக்கீலுக்கு படிமா? அப்பா அன்னைக்கு டாக்டருக்கு படிக்க சொன்னீங்க. அது அப்பா சொன்ன. உங்க அப்பனுக்கு ஹை பிபி, இவனுக்கு சுகர், இவனுக்கு அல்சர், இவனுக்கு ஹார்ட் ப்ராப்ளம். இத பார், நீ டாக்டர் ஆவலனால பரவாயில்லமா, நாங்களே ஒரு 10 வருஷத்துக்கு உசுரோட இருப்போம். ஆனா நீ வக்கீல் ஆகணும் வச்சுக்க, நாளைக்கு அவங்க அப்புறம் தூக்கில போட்டுருவாங்க. பரவாயில்லையா? அதனாலதான் சொல்றேன், போய் வக்கீலுக்கு படிக்கலாம். போமா. எப்படிமா நீ அந்த ஆளோட காலம் தள்ளுற? எல்லாம் பழகி போயிடுச்சுமா. சின்ன வீட்டுக்கு இருக்கிற மாதிரி அதை பரம்பரை வீட்டுக்கு இல்லாம போயிடுச்சு. உனக்காவது நல்ல புருஷன் கிடைக்கட்டும். வணக்கம். யார் நீங்க? வந்து நாங்க சென்னை ஆர்கே காலேஜ்ல இருந்து வந்திருக்கோம் சார். கிராமத்தை தத்தெடுத்து சுத்தம் பண்ண வந்திருக்கோம். ஆமா, உள்ளூர்காரங்களே கிளிக்க முடியல, இதுல வெளியூர்காரங்க வந்து கிளிக்க போறாங்களாக்கும். மாமா தெரியும் தெரியும், உள்ள வர சொல்லு. உள்ள வாங்க. இருட்டும் இருட்டும். என்னடா யூனிடா டிவி விளம்பரத்துக்கு வர பூதம் கொம்பு இல்லாம உட்காந்துருக்குது. அங்க பாடுறா, சாணி மாடுக்கு சட்டையும் வெட்டியும் கொடுத்து கணக்கு எழுத வச்சிருக்கானுங்க. எல்லாரும் எங்க தங்குறது உத்தேசம்? வீடுதான் இவ்வளவு பெருசா இருக்குங்களே. நீங்க ஊ சொல்லிட்டீங்கன்னா இங்கே தங்கிடுவோம். அதான் ஊ சொல்லிட்டாரு, போங்கடா போய் பேக்ல எடுத்துடுவாங்க. ஐயா அவன் விளையாட்டு பிள்ளைங்க, இதாவது இப்படித்தான் தமாஷா பேசிக்கிட்டு இருப்பான். நீங்க எங்க சொல்றீங்களோ அங்கேயே தங்கிக்கிறோங்க. டேய் இளங்கோ, நம்ம பள்ளியிடத்தை சுத்தம் பண்ணி கொடுறா, எல்லாரும் அங்கேயே தங்கிட்டோம். ஐயா வேலையை கோயில்ல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். கோயில் சாவி உங்கள்கிட்ட தான் இருக்கிறதா சொன்னாங்க. டேய் வந்துட்டோம் மாமா. சரி இருக்கட்டுங்க. யோ வாத்தி, அம்மா கழுத்துல 100 பவுன் நகை கிடக்கு. பொழுது சாயத்துல சாவி ஏன் கைக்கு வரணும்? சரியா சாயங்காலம் அவன் காக்கா வழி போருமா? சும்மாரா. இல்ல சாவி கேக்குறான். சும்மாரா. ஐயா கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க வர்றோங்க. வணக்கம்மா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்பா. பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சரி போயிட்டு இருக்குது. என்னடா நீ இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்க? டேய் இவங்க தானே இந்த கோயிலோட ரிசப்ஷனிஸ்ட். இவங்கள மீறி யாரும் உள்ள போகவும் முடியாது, வெளியே வரவும் முடியாது. அதோ சில்ட்ரன் நீட்டு இருக்காரு, அவர் தான் இந்த கோயிலோட அக்கௌண்டன்ட். 350 பெருசே. எத்தனை தடவை இருந்தாலும் அதே 5 ரூபா தான் எடுத்து உள்ள வை. சீக்கிரம் வாங்க. எங்கடா சார் வந்தாரு சொன்னா ஆளையே காணோம். என்னடா சட்டம் அழுக்க கூடாதுன்னு கைட்டு வச்சுட்டு வந்தா என்னையும் அடையாளம் தெரியாத மாதிரி தலையை பிடிச்சி ஆட்டுறியா? சாரி சார், நீங்க தானா? வாங்க சார் உட்காரு சார். ஏமா கொஞ்சம் இங்க உட்காரணுமா? இல்ல சார் ரொம்ப தூரம் நடந்து வரீங்களா, கால் வலிக்குமா? கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போவீங்கன்னு. இந்த கிண்டல் கேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்கிட்ட பிச்சு போடுவோம். பிச்சு ஓரா போயிட்டு இருக்கான். சாவி ஏன்டா சாவி வாங்கினா யார்டா கொடுத்தேன்? தெரியல சார். என்னடா தெரியலன்றீங்க? சாவி இல்லாம எப்படி உள்ள போறது? சாவி என்னங்க ஐயா, கம்ப்யூட்டர் காலத்துல இன்னும் கந்தலான கோமணத்தை கட்டின்னு சுத்துறீங்களா? உங்களுக்கு கேவலமா இல்ல? சுமாரா குறங்க. இந்த கருமத்தை எந்த காலத்துல வேணாலும் எதை வேணாலும் கட்டிட்டு சுத்துவோம், அது ஏன் இஷ்டம். ஒழுங்கா உள்ள வந்து வேலையை பாருங்க. நல்ல புராதனமான கோயில். அன்பார்ந்த மாணவர்களே, நான் சொல்றது எல்லாரும் கவனமா கேளுங்க. உங்களுக்கு நான் 1 மணி நேரம் டைம் தர்றேன். அதுக்குள்ள எல்லாரும் தூங்கி எந்திரிச்சு வந்துருங்க. போங்க போங்க போங்க. அதுக்குள்ள எல்லாரும் கோயிலை க்ளீன் பண்ணணும்னு சொல்ல வந்தேன். சும்மாறா அப்பா, அங்கங்க நிறைய ஒட்டடையா இருக்கு, அது எல்லாத்தையும் அடிங்க. நீங்க எல்லாரும் போய் அந்த குப்பை எல்லாத்தையும் அள்ளி ஒரு இடமா போடுங்க. அதான் மேஸ்திரி சொல்லிட்டாருல, போங்கடா. உண்டியல க்ளீன் பண்ண போ. சார், உண்டியல சாவி கொடுத்திருக்காங்களா? ஏன் உண்டியல திறந்து மொத்தமா க்ளீன் பண்ணிட்டு போறதுக்கா? சும்மாறா. நீங்க ரெண்டு பேரும் போய் கோயில் சவுத்துக்கு வெள்ளை அடிங்க. சொல்லுங்க சார். இந்த நந்தவனத்துல ஒரே கலையா வளர்ந்துருக்கு. நீ போய் அது எல்லாத்தையும் புடுங்க. ஓகே சார். நீங்க என்ன புடுங்க போறீங்க? இல்ல, இது நீங்க என்ன பண்ண போறா? சரி. வெற்றி கொடியட்டு மலைகளை முட்டும் மறை முட்டு கடைசியில் எட்டும் வரை எட்டு படையெடு படையப்பா. டேய், கிரைனேட் வருதான் பாரு. ஏன்டா துப்புற? பின்னடா, இவ்வளவு பெரிய சவுத்துக்கு வெள்ளாச்சு முடியத்துக்குள்ள என் உயிரே போயிடும். அந்த ஆள் தான் சொல்றா, நீ கொடுத்தது பல்ல காட்டுனுக்குற. டேய், இவ்வளவு சோறு துணினா அப்புறம் எப்பறம் அவனுக்கு மூளை வளரும். பி சாஸ்தலையா பா, இப்படி உன்னை யார் சொன்னாம்படி சொன்னா? அந்த பிரஷை கூட இப்படி இப்ப பாரு. அரிவை யூஸ் பண்ணுங்க. வேலை முடிஞ்சிருச்சு. வா, கோயில் வர போறீங்களா? போய் ஜாலியா சைட் அடிக்கலாம். அப்ப வேலை இப்ப என்ன எழுதி இருக்க படி? சுத்தம் செய்யாதீர்கள். அவங்களே எழுதி இருக்காங்களா? அப்புறம் நம்ம சுத்தம் செய்யணும். கார்த்திகேயாய வித்மஹே சத்யகஸ்தாய தீமஹே தன்னோ ஸ்கந்தப் பிரச்சோதயாத். முருகன் ஒரு சுத்தி சுத்தி வாங்கோ. என்ன பண்ணிட்டு இருக்க? பாத்தா தெரியல, 1008 விளக்கு எல்லாரும் ஏத்திட்டே இருந்தாங்க. நான் பாத்துட்டே இருந்தேன். சரி வா, ரெண்டு பேரும் கோயில சுத்திட்டு வருவோம். ஐயோ, என்னால முடியாது. இப்ப பொங்கல் குடுக்குற நேரம். நீ போ, நான் அப்புறம் வரேன். அருப்பெரும் ஜோதிதனிப்பெரும் கருணை ஸ்ரீ துர்கா பரமேஸ்வர்யை நமஹ. நாம் தெய்வத்தை 3 நிலைகளாக வழிபடுகிறோம். இந்த கோயிலுக்கு வந்திருக்கிற ஒரு அழகான மகாலட்சுமி, அதிர்ஷ்டலட்சுமி, யோகலட்சுமி தன்னோட காதில் போட்டிருக்கிற தோடை தவறு விட்டாங்க. அது கிடைச்ச அதிர்ஷ்டசாலி நான் தாங்க. நான் இந்த பிள்ளையார் பக்கத்தில் உட்கார்ந்துதான் பேசிட்டு இருக்கேன். அந்த மகாலட்சுமி யாரா இருந்தாலும் நேரடியாக என்கிட்ட வந்து வாங்கிட்டு போங்க. நான் உங்களுக்காக மட்டும் இந்த பிள்ளையார் பக்கத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரம் வாங்க. அது ஏன் தோடுதான் கொடுங்க. எங்க ஒரு அழகான பொண்ணுன்னு சொன்ன, நீங்க வந்து நிக்கிறீங்க. நான் அழகா இல்லாட்டியும் அது ஏன் தோடுதான் கொடுங்க. இத்தனை பேர் இங்க சாமி கும்பிடுறாங்க, அது எப்படிங்க உங்க தோடுன்னு தெரியும்? ஐயோ, சொன்னா கேளுங்க ப்ளீஸ். வேணும்னா இன்னொரு தோடு பாருங்க. சரி சரி, ஒரு 500 ரூபாய் ஃபைன் கட்டிட்டு எடுத்துட்டு போங்க. நான் எதுக்கு ஃபைன் கட்டணும்? ஆமா, அப்பதானே அடுத்த தடவை தோட தொலைக்க மாட்டீங்க, கேலசாவும் இருக்க மாட்டீங்க. 500 ரூபாய் கொடுத்துட்டு எடுத்துட்டு போங்க. இந்த தோடோட விலையே வெறும் 150 ரூபீஸ் தான். இதை நீங்களே வச்சுக்கோங்க. ஹலோ, இந்தாங்க. தேங்க்ஸ். தேங்க்ஸ் உங்க அம்மாவுக்கு சொல்லுங்க. நான் எதுக்கு என் அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்? ஆமா, இப்படி ஒரு அழகான பொண்ணு பெற்றது உங்க அம்மா தானே. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க 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 இப்படி சுத்துங்க, இப்படி சுத்துங்க. உங்க செயினை கீழே விட்டு போறீங்க. தங்க வைக்கிற வலைக்கு ஆட்டை போட்டுடுவோம். ஆமாமா, கொடுங்க கொடுங்க. அது ஏதோ எடுத்து தரேன். என்னங்க கழுத்துல மாட்டீங்க? உலர வாயா உண்ணா. யாரு தரது? யாரு தரது? யாரு உள்ள வாங்க. என்னங்க நீங்க? எங்க வீட்ல நான் தாங்க இருப்பேன். அப்ப காலையில பார்த்தோமே அவரு? அவரு எங்க அப்பா தான். வீட்ல எல்லாரும் வெளிய போயிருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணும்? இல்ல, கோயில் சாவி கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். உங்க NSS work முடிஞ்சிருச்சா? இல்லங்க, இன்னும் 1 week இருக்கு. உங்க அப்பா தான் வேலை எல்லாம் முடிஞ்சா இந்த சாவி எங்க கொண்டு வந்து கொடுக்க சொன்னாரு? ஏன் இல்ல, சாமி கழுத்தில் 100 பவன் நகை இருக்கா, அதான். ஒரு சின்ன தோடு அதையே எடுத்து கொடுத்தீங்க. நீங்களே சாமி நகையை திருட போறீங்க, சாவியை நீங்களே வச்சுக்கோங்க. அதெல்லாம் வேணாங்க. அப்புறம் ஏதாவது காணும்னா என் காலேஜ் தானே கேட்ட பேரு. நான் சொல்லிட்டே இருக்கேன், நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க. சொன்ன புரிய. அதான் நானும் உங்க இடத்துக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண போறேன். அப்படியே தொல்லை தாங்க முடியாதுன்னு தான் அவன் லெட்டர் எழுதி வச்சு தூங்குறான். அவனை போய் தொந்தரவு பண்றேன். ஒழுங்கா தூங்குடா. தெரியும்டா எனக்கு, நீ அந்த பொண்ணை கட்டி உருளும் பொழுது இன்னைக்கு நைட்டு நீ என்ன தூங்க விட மாட்டேன்னு எனக்கு தெரியும்டா. யூ நோ ஒன் திங், லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா லவ் பண்ணவும் தூக்க மாத்திரை போட்டுப்பான். அதே லவ் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா கூட இருக்க ஃப்ரெண்டு நான் தாண்டா தூக்க மாத்திரை போட்டுக்கணும். அதனால தான் முன்கூட்டியே 3 மாத்திரை போட்டுக்கிட்டேன். பேலன்ஸ் 2 மாத்திரை இருக்கு, அதை நீ போட்டுக்கிட்டு குப்பர் அடிச்சு போடு. கோவத்தில் லெட்டர் கீச்சிடாத. நாளைக்கு நாள் ஒரு புது லெட்டர் எழுத முடியாது. ஆல்ரெடி எனக்கு தூக்கம் வந்துருச்சு. பாய், குட் நைட். மச்சான், எல்லாரும் தொட்டில் கட்டுவாங்க, இவன் என்னடா ஊஞ்சல் கட்டணுங்கறான். இவனுடைய லவ் வந்துட்டா போதும்டா, எதை கட்டறானுங்க எதை அவுக்குறானுன்னு சொல்ல மாட்டானுங்க. இப்ப கேட்டா சப்பக்காரன்னு சொல்லுவான் பாரு. மரத்துல எதுக்கு இப்ப தராசு கட்டன? ஊஞ்சல்னா அது ஒரு தனி ஃபீலிங்டா. இந்த ஊஞ்சல் வீட்டில் மட்டும் இல்லடா, கோவில் மரத்துலயும் கட்டணும். கனகா, அங்க இருக்க குரங்கு பயலுக உன்னை பார்த்து ஊஞ்சல் கிஞ்சல்னு ஏதோ கிண்டல் பண்றானுங்க பாரு. வா என்னன்னு கேப்போம். டேய் சும்மா இருக்கடா. மச்சான் யானை குச்சி வருதுடா. யாரை பார்த்து ஊஞ்சல் கிஞ்சல்னு கிண்டல் பண்றாங்க? ஏஞ்சல் மாதிரி இருக்குறவங்கள யாராவது போய் ஊஞ்சல்னு சொல்வாங்களா? என்னடா மச்சான் கேட்டியாடா? ஏஞ்சல் ஊஞ்சல் தாடி வைக்காத டியரா மாட்டான். டேய் என்னடா வேலைய பாருங்கன்னா, இங்க வந்து பொம்பளை புள்ளைங்களோட வெட்டியாரட்ட. ஓஹோ, என்ன வாத்தியாரே, இதெல்லாம் உங்க ஸ்டூடண்ட்ஸ் தானா? ஐயோ மன்னிச்சுக்காதா, இந்த தரதலைங்கெல்லாம் என் ஸ்டூடண்ட் தான். கனகா அப்பாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியும்ல? அப்போ உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா ஓகேவா? எங்க அப்பாக்கு தெரிஞ்சா தோலை உரிச்சிடுவார். அப்போ ஒரு கூட சாத்துக்குடி வாங்கி தர, தோலை உரிச்சு தரேன். வாய் டா ஊரு. ஏய் பாப்பா, என்ன நீ பாட்டுக்கு வந்து உண்டியில காசு போட்டு போயிட்டே இருக்க? வேற என்ன செய்யணும் அங்கிள்? சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு பிரகாரத்தை சுத்தி வந்து கடைசியா தான உண்டியில காசு போடணும். நீ பாட்டு சாமியை பார்க்காம போயிட்டே இருக்க. சாமியா கும்பிட்டா மட்டும் என் கண்ணுக்கு சாமியா தெரிய போகுது? நிச்சயமா உன் கண்ணுக்கு சாமி தெரியும். இது யாருன்னு சொல்லவா? சொல்லுங்க அங்கிள். யானை மாதிரி தும்பிக்கை அவ்வளவு நீட்டமா இருக்க, இவர் தான் நம்ம கும்பிடுற விநாயகர். அடுத்தது முருகர், கையில எப்பவுமே வேல் வச்சிருப்பாரு. தொட்டு பாருங்க, மயில் தெரியுதா? இந்த பெல் எதுக்கு அங்கிள் அடிக்கிறாங்க? நம்ம என்ன வேண்டி கும்பிடுறோமோ இந்த பெல்லு சவுண்டு கேட்டு சாமி கண்ணு திறந்து பார்த்து நம்ம வேண்டுதெல்லாம் நிறைவேற்றும். இந்த பெல் அடிச்சா சாமி கண்ணு திறந்து பாக்குமா? கண்டிப்பா பாக்கும். அப்புறம் ஏன் அங்கிள் நான் எத்தனை தடவை பெல் அடிச்சோம், சாமி என் கண்ணை மட்டும் திறக்கல? நிச்சயமா உன் கண்ணையும் சீக்கிரமா இந்த சாமி திறக்க வைக்கும். நிஜமா? நிஜமா. ஏண்டா ஊருக்குள்ள ஐயர் பொண்ணு இருக்கு, வக்கீல் பொண்ணு இருக்கு, டாக்டர் பொண்ணு இருக்கு, குமாஸ்தா பொண்ணு இருக்கு, இதெல்லாம் லவ் பண்ணாம காலகாலமா ஏண்டா வில்லம் பொண்ணையே லவ் பண்றீங்க? வில்லம் பொண்ணு இல்லன்னு வச்சுக்க, 5 அண்ணனுக்கு ஒரு தங்கச்சி இருப்பா பாரு, அந்த பொண்ணை லவ் பண்ணுவானுங்க. அதுலதான் மச்ச ஒரு கிக்கே இருக்கு. கிக்கு தில்லாலங்கடியில உன்னோட வச்சுப்பா. எங்க ஏய் கட்ட போடு சட்டை உன்னனா என்ன ஏனா முட்டிட்டு அங்க நிக்கிற? இங்க வா, கூப்பிட்ட உனக்கு காதுல விழல, நீ பாட்டுக்கு முட்டிட்டாங்கன்னு கதை பேசிட்டு இருக்க. ஒரு தடவை முட்டிட்டு விட்டா கொம்பு முளைக்கும். ஏனைக்கு எல்லாம் கொம்பு முளைக்காது, தந்தை வேணா முளைக்கும். மச்சான் இதுக்கு உனக்கு கொம்பே முளைச்சிருக்கலாம்டா. உங்களை எல்லாம் கோயிலுக்கு என்எஸ்எஸ் ஒர்க் பண்றது கூட்டிட்டு போனா நீ அங்க வர போற பொண்ணெல்லாம் சைட் அடிக்கிறியா? நானாவது சைட்டு தான் அடிச்சேன். இதோ இவன் அந்த கனகா பொண்ணை லவ்வே பண்றான். நேத்து நைட்டு வெறியில என் உதட்ட கடிச்சிட்டான். ஏய் நீ லவ் பண்றியா? ஆமா சார், கடந்த 48 மணி நேரமா நான் அந்த பொண்ணை காதலிக்கிறேன். கேட்டீங்களா? வானிலை அறிக்கை மாதிரி சொல்றான். ஏய் அந்த கனகாவோட அப்பா யார் தெரியுமா? ஏன்பா நம்மளாம் ஒழுங்கா உயிரோட ஊர் போய் சேர வேண்டாமாடா? ஏன் சார் லவ் நான் இப்படி பயப்படுறீங்க? ஏய் யாரா பயப்படுறது? இன்னைக்கு வேணா நான் உங்களுக்கு வாத்தியாரா இருக்கலாம், ஆனா ஒரு காலத்தில் நானும் உங்களை மாதிரி பிளே பாய் தான். என்ன ஃபிளாஷ்பேக்கா? ஏன் அதை கூப்பரை பார்த்து சொல்லக்கூடாதா? ஒரு பிள்ளைய பார்த்தா மட்டும் பத்தாது, அவ மனசுலயும் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்படியெல்லாம் என்ன உயிருக்குயிரா காதலிச்சாவ. டேய் சைசா, டேய் என்னடா படுத்துட்டானுங்க? பின்ன உங்க ஃபிளாஷ்பேக் என்ன சங்கர் பட ஃபிளாஷ்பேக்கா? இதை ஒரிஜினல் ஜெய் பண்ணும்போது இவனுங்களா தேட்டரில் தம்மடிய போயிட்டானுங்க. உங்க மூஞ்செல்லாம் வச்சு சாங் போட்டா பாருங்க விசவாவை தாக்கின மாதிரி கிடக்குறானுங்க. ஏண்டா இதுக்கே படுத்துட்ட எப்படிடா? இன்னும் என்னோட ஃபர்ஸ்ட் நைட் கதையெல்லாம் இருக்க, நீயாவது கேள. சாரி சார், அனிமல் ப்ளூ ஃபிலிம்லாம் நான் பார்க்கறது இல்லை. படுறா ரசனை இல்லாத பை. யாராவது முடிச்சிருக்கானா? ஓடி வந்தானா? யாரும் வரலீங்களே, காலேஜ் பசங்க தான் இருக்கானுங்க. வெளில போய் தடுங்கடா. வாங்கண்ணா வாங்க, அவங்க போயிட்டாங்க. ரொம்ப நன்றிங்க. யார் அவங்க? என்னாச்சு? நன்றிங்க நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. போன மனுஷன் படமாத்தா திரும்பி வந்தாரு. எல்லாம் ஒத்த பாலத்தாலதான் தம்பி. பாலமா? ஆமாப்பா. இந்த ஊர்ல யாருக்கு காய்ச்சலா இருந்தாலும் யாரு இழுத்துக்கிட்டு கிடந்தாலும் பட்டுக்கோட்டை ஆஸ்பத்திரி தான் தம்பி கொண்டு போகணும். இப்படியே இந்த பாலத்து வழியா போனா 1 மைல் தூரம் தான். ஆனா இந்த பாலம் சரியில்லாதனால 30-40 மைல் தூரம் சுத்திக்கிட்டு போக வேண்டியா இருக்குப்பா. என் பேத்திய கல்யாணம் பண்ணி கொடுத்து நேரமாச கர்ப்பிணியா கூட்டிட்டு வந்தோம். காய்ச்சா இழுவ காய்ச்சன்னு சொல்லிட்டாங்க. ஆஸ்பத்திரி கொண்டு போறதுக்குள்ள என் பேத்தி செத்து போயிட்டா. என் பேத்தி செத்த மாதிரியே இந்த ஊர்ல எத்தனையோ சரங்க உசுறு போயிட்டு இருக்கு தம்பி. கண்டு தெரியாத இந்த 2 பொட்ட பிள்ளைகளை வச்சுட்டு எப்படிதான் காலம் தள்ள போறனோ தெரியல. இந்த பாலத்தை யாரு கட்ட வந்தாலும் அவங்கள உசுரோட விடாம காணா பணமா வைக்கிறாங்கப்பா. ஏப்பா அங்கே எல்லாரும் உன்னை காணும் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, நீ இங்கே வந்து மழையில் இருந்துக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஆனால் ஒன்றை தான்ப்பா கேட்குறேன். சார் நம்ம இந்த ஊருக்கு எதுக்கு வந்தோம்? என்எஸ்எஸ் கேம்புக்கு வந்திருக்கோம்ப்பா. அதை செஞ்சோமா? என்ன செய்யாம தான் கோயிலை சுத்தப்படுத்தணும், குளத்தை தூர்வாரணுமா? வெறும் கோயிலை சுத்தம் பண்றதும் குளத்தை தூர்வாரணும் தான் என்ன சார்? பாலத்தை கட்டணும். இந்த பாலம் டேமேஜா இருக்கிறதுனால இந்த ஊர்ல எத்தனை வசூல் போயிருக்கு சார்? இன்னும் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? உன்னோட எண்ணம் நல்ல எண்ணம் தான், ஆனா இந்த பாலம் கட்டுறது டேம் கட்டுறது இதெல்லாம் நம்ம வேலை இல்லப்பா, அரசாங்கத்தோட வேலை. எது சார் அரசாங்கத்தோட வேலை? நம்ம தான் சார் அரசாங்கம், நாம தான் கட்டணும். அட நீ என்னப்பா கட்டணும் கட்டணும்னாக எடுத்து கட்டுறது, இது என்ன வேட்டையா சேலையா? பாலம்ப்பா, நான் இந்த ஊருக்குள்ள வந்த உடனே விசாரிச்சுட்டேன், இந்த பாலம் கட்டுறதுல ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, இந்த ஊருக்குள்ள தகராறு இருக்கு. இப்போ நம்ம பாலத்தை கட்டுறோம், அதை கட்டுறோம், இதை கட்டுறோம்னா நமக்கு அவங்க பாடம் கட்டிடுவாங்க. மற்ற இடத்துல எதுக்கே வம்ப வேலை கொடுத்து வாங்கணும்? அட வாய்யா, இன்ஷியல போடு, இல்ல வேற ஏதாவது கணக்கா பாஸ் ஆயிட போகுது. டேய் ம் அடுத்து எம் பேர் இருக்கு. சீக்கிரம் டேய், அவ ஹேண்ட் ரைட்டிங் பாருடா, எவ்வளவு முத்து முத்தா இருக்குல்ல. கோத்து இடுப்பை சுத்தி அருணாகரில் கட்டிக்கோ போடாங். இங்க கை கடுக்க கோயில் சுத்தி நம்ம சுண்ணாம்பு அடிக்கிறோம், அவங்க ஏதோ கிரிக்கின்னு இருக்காளுங்க. ஏதோ உவாள்ன்றதால தான் சும்மா இருக்கேன், இல்லைன்னா கரைச்சி சுண்ணாம்பு மூஞ்சில ஊத்திடுவேன். என்னன்னு கேள்றா கேள்றா. ஹலோ என்ன நைட் ஏதோ 12 மணி பெட்ஷீட் போத்திட்டு ஃபிகர்கிட்ட பேசுற மாதிரி ஹலோ சத்தம் போட்டு கேளுடா. ஹலோ சுண்ணாம்பு ஊத்திர வேண்டியதுதான். ஓ எக்ஸாமா? என்ன சப்ஜெக்ட்? உங்களுக்கு லவ் சப்ஜெக்ட், எனக்கு காமெடி சப்ஜெக்ட். டேய் ஏன் கிறுக்குனாங்கன்னு கேளுடா. ஆமா எவ்வளவு கஷ்டப்பட்டு வெள்ளை அடிச்சிருக்கோம், ஏன் கரையில கிறுக்குறீங்க? இல்ல நான் ஒண்ணு கிறுக்கல, கோயில் சேவத்துல எக்ஸாம் நம்பர் எழுதி வச்சா எக்ஸாம்ல பாஸ் ஆயிடுவோம். பாஸ் ஆயிடுவீங்களா? அப்ப எக்ஸாம் எழுதவேனா, வாங்க சினிமாக்கு போலாம். என்ன திமிரா? இல்ல தீராத விளையாட்டு பிள்ளை. வா வா வா, மூஞ்சில சுண்ணாம்பு அடிச்சறமா, மூஞ்சில சுண்ணாம்பு அடிக்குறமா. என்ன முருகர விநாயகர் கும்பிட்டு இருக்குது இங்க இருக்க? என்ன அங்க கறியில கிறுக்கி வச்சிருந்தீங்க சேவத்துல, இங்க சாமி சுத்தம் பண்ணி வச்சா குப்பை தந்து போட்டுட்டு இருக்கற. என்ன நினைச்சிட்டீங்க நீங்க? இது குப்பையா? அது வேற என்ன? நான் எக்ஸாம்ல பாஸ் பண்ணுங்கிறதுக்காக 108 தடவை ஸ்ரீராம ஜெயம்னு விடிய விடிய எழுதி கழுத்துல மாலையா போட்டுங்க. அதுக்கு அப்புறம் பிட் எழுதினாலும் பாஸ் ஆயிருப்ப. 108 தடவை இல்ல 1008 தடவை உட்கார்ந்ததுனால நீ சத்தியமா பாஸ் பண்ண மாட்டே. பின்ன ஆஞ்சநேயர் போட வேண்டிய ஸ்ரீராம ஜெயத்தை முருகர் போட்டுட்டு இருக்க. அப்போ இது ஆஞ்சநேயர் இல்லையா? அப்ப வருஷ வருஷத்துல வந்து முருகர் தான் போட்டுட்டு இருக்கியா, அப்புறம் எப்படி ஆஞ்சநேயரோட பாஸ் பண்ண வைப்பாரு? இந்தா இப்போ நான் ஆஞ்சநேயரை பார்த்தவர்க்கு ஒண்ணு 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 பதட்டப்படாத, வாயை அப்படி வச்சுக்க. இந்தா இத கழுத்துல போட்டுக்க. இதை விட பெரிய ஆஞ்சநேயர் சிலை இந்த கோவிலே கிடையாது. போ பிள்ளையாரப்பா, எக்ஸாம் நல்லா எழுதணும், எல்லா क्वेश्चनனும் ஈஸியா வரணும். நீ இதான்ப்பா பக்க தலைவரே, கொஞ்ச நாளா என் மனசுக்குள்ள இருக்கிற ஒரு ரகசியத்தை நான் உங்ககிட்ட மட்டும் சொல்றேன். இந்த ஊர்ல கனகான ஒரு அழகான பொண்ணை நான் காதலிக்கிறேன். இது அந்த பொண்ணு கிட்ட சொல்றதுக்கு நீ தைரியம் இல்லை, அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். எனக்கு எல்லாமே நீதான் பிள்ளையாரப்பா, எப்படியாவது அந்த பொண்ணை என் கூட சேர்த்து வைக்கணும். அப்படி சேர்த்து வச்சா உனக்கு 108 தேங்காய் உடைக்கிறேன். ஹலோ பிள்ளையார் கிட்ட நீங்க சொன்ன எல்லாத்தையும் நான் கேட்டேன். கேட்டிங்களா? அதுக்குள்ளே வா, இப்பதாங்க நான் சொன்னேன். காட் இஸ் கிரேட்டுங்க. பிள்ளையாரே நீ சேட்டலைட் விட சூப்பர் ஃபாஸ்ட், அதுக்குள்ள இந்த பொண்ணை என் கூட சேர்த்து வச்சிட்டியே, தேங்க்யூ. வந்த இடத்துல உத வாங்கிட்டு போயிடாதீங்க, எங்க ஊரை பத்தி உங்களுக்கு இன்னும் சரியா தெரியல. ஏன் இந்த ஊர்ல எல்லாருக்குமே 5 கால் 6 கால் இருக்கா? எல்லாருமே மனுஷங்க தானே, பாக்குறதுக்கு மனுஷங்க மாதிரி தான் தெரிவாங்க. கனகா எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும், அதனால தான் பிள்ளையார் முன்னாடி சொன்னேன். இன்னைக்கு பப்ளிக் எக்ஸாம், நான் போனும். சரி சரி எக்ஸாம்ல டிஸ்டர்ப் பண்ணல, நல்லபடியா எழுதிட்டு வா. என்னடா உன் ஆளை வார்த்தை அமிச்சிட்டியா? ஆமாடா, ஆனா சத்தியமா பாஸ் பண்ண மாட்டா. ஏன்? ஏன்னா ஆள்கிட்ட கீழே விட்டு போயிட்டால. என்ன சொல்றேன்? ஐயோ கனகா வச்சிட்டியா? கீச்சு தான் வச்சிருக்கேன் பிட்டு. பாதில சொன்னாலே ஹால் டிக்கெட். ஹே கனகா என்னடி பண்றியாமா? லவ் லெட்டரோட வரான். சீக்கிரம் வாங்க. ஐயோ இப்பதான் லவ் சொன்னா அதுக்குள்ள லவ் லெட்டரோட வரான். ரொம்ப பாத்தா தாண்டி இருக்கா. கனகா சீக்கிரம் போ. ஹால் டிக்கெட் எங்க ஏவங்கள மோத போறனோ தெரியலையே. உங்க ஹால் டிக்கெட் அந்த கணக்கு வாதியா இப்ப வந்தா கரெக்ட்டா இருக்குமே. கனகா நில்லு. கனகா கனகா ஹால் டிக்கெட். எல்லாரும் அவங்கவுங்க ஆள் டிக்கெட் எடுத்து மேலே வைங்க. இதில் சைன் பண்ணுமா? என்னம்மா தேடிட்டு இருக்க? ஒரு நிமிஷம் சார், ஹால் டிக்கெட் காணோம் சார். ஹால் டிக்கெட் காணுமா? என்னம்மா சொல்ற? நான் வீட்ல போய் செக் பண்றேன் சார். வீட்ல போய் எக்ஸாம் எழுத போறியா? இல்ல சார், நான் பார்த்துட்டு வந்து வீட்ல போய் தேடி கண்டுபிடிச்சு எடுத்தாத்துக்குள்ள எக்ஸாம் முடிஞ்சு போறமா. போய் ஹால் டிக்கெட்டோட வா. போ இல்ல மால்ல. இதங்க ஹால் டிக்கெட். நீங்க கோயில் மிஸ் பண்ணிட்டீங்க, அதை எடுத்துட்டு வந்தேன். அதுக்குள்ள நீங்க வேகமா வந்துட்டீங்க. சீக்கிரம் போய் எக்ஸாம் எழுதுங்க. சீக்கிரங்க, டைம் ஆயிட்டு இருக்கு. ஆல் தி பெஸ்ட். எதுக்கு உங்களை புரிஞ்சிக்காம தப்பா நினைச்சிட்டேன். என்னால தானே உங்களுக்கு இவ்ளோ கஷ்டம். அதை விடுங்க, எக்ஸாம் எப்படி எழுதினீங்க? உங்களால தான் எழுதினேன். என்னால இல்ல, பிள்ளையாராலேன்னு சொல்லுங்க. ஆமா, ரொம்ப பயந்துட்டீங்க போல. பின்ன எவ்ளோ கஷ்டப்பட்டு படிச்சேன் தெரியுமா? போய் சொல்லாதீங்க, நிஜமா தான் கஷ்டப்பட்டு படிச்சேன்றீங்க. அப்புறம் ஏன் கோவில் சோத்து மேல எக்ஸாம் நம்பர் எழுதினீங்க? என்னதான் படிச்சிருந்தாலும் சாமி மேல ஒரு நம்பிக்கை தான், கைவிட மாட்டாருன்னு. அதே சாமியை தான் நானும் நம்புறேன். நீங்க என்ன சாமி கிட்ட கேட்டீங்க சாமியை நம்புறதுக்கு? நான் என்ன கேட்டேன்னு சத்தியமா உங்களுக்கு தெரியாதா? நான் உன் மனசுல இருக்கனா இல்லையா? எஸ் ஆர் நோ? இதை நான் எஸ்ன்னு எடுத்துக்கவா? God is great. ஐயோ, ஸ்கூல் பெல், எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருவாங்க, நான் வரேன். ஏய் ஏய், கையை விடுங்க. கனகா, உனக்காக ரோஜா தோட்டத்துல நான் வெயிட் பண்ணுவேன். நீ கண்டிப்பா வரணும். என்ன பார்க்குற? இது என் அக்கா எனக்கு சின்ன வயசில் போட்டு விட்ட மோதிரம். என் அக்கா என் மேலே எவ்வளோ பாசமாக இருக்காங்களோ அதே மாதிரி நான் உன் மேலே பாசம் வச்சுருக்கேன். பதிலுக்கு மாட்டி விட என்கிட்ட மோதிரம் இல்லை, அதுக்கு தான் இந்த வளையல். பொம்பளைங்க நாங்கள் போட்டுக்கிட்டா இது வளையல், ஆம்பளைங்க நீங்கள் போட்டுக்கிட்டா இது காப்பு. நாளைக்கு நாங்கெல்லாம் ஊருக்கு போறோம். போயிட்டு இங்க அக்கா கூட்டிட்டு வந்து நான் உன்னை பொண்ணு கேட்கறேன். எங்க அப்பா கொடுக்கலனா? கொடுத்தா கூட்டிட்டு போறேன், கொடுக்கலனா தூக்கிட்டு போறேன். நீங்க தூக்கிட்டு போறதெல்லாம் இருக்கட்டும், நாளைக்கு எங்க ஊர்ல கோவில் திருவிழா, அதுக்கு மட்டும் இருந்துட்டு போங்க. திருவிழாவா? ஆமா, வான வேடிக்கை, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு சூப்பரா இருக்கும். அதுக்காக இல்ல, நீ சந்தோஷப்படுவேன்னா நான் இருக்கேன். திருவிழான்ற கான்செப்ட் எதுக்கு வந்தது? அதாவது ஊருக்குள்ள வெட்டு குத்து, காதல், கள்ள காதல், ரேப்பு, இதெல்லாம் மாசத்துக்கு ஒரு தடவை நடந்துட்டு இருந்துச்சு. ஊர்ல பெருசுகளாம் ஒண்ணு கூடி வருஷத்துக்கு ஒரே நாள் வச்சுக்கலான்னு இந்த திருவிழான்ற கான்செப்டை கொண்டு வந்துட்டானுங்க. என்னடா கூட்டத்துல பிட் பாக்கெட் அடிக்கிற மாதிரி நிக்கிற? மச்சான், நம்ம எல்லாம் கிராமத்துக்கு பேரை கரெக்ட் பண்ணிட்டு இருக்கோம், இவன் ஏன் தனியா நிக்கிறா? சொல்றா, கேக்குறான்ல. வேற என்ன, உள்ளூர் ஆட்டக்காரி கனகா வருவாளான்னு வெளியூர் ஆட்டக்காரன் வேவு பாக்கலாம். தங்கச்சியை பத்தி தப்பா பேசாத, அவரை டென்ஷன்ல இருக்கவளை காணும். டென்ஷன் ஆகாத மச்சான், அந்த ஆளு இந்த ஊர்லயே பெரிய புள்ளியில, அதான் கிளம்புறது கொஞ்சம் லேட் ஆகுது. டேய், செருப்பால் அடிப்பேன். அவன் ஏன் கிளம்புற லேட் ஆகுது? தலைவார அவன் மண்டையில முடி இருக்கா? இல்ல. இல்ல பவுடர் அடிக்கிற மூஞ்சா? இல்ல. இல்ல கோட்டு சுட்டு போற உடம்பா? இல்லவே இல்ல. அப்புறம் என்ன? லேட் ஆகுது கிளம்பி வர. ஒரு கோமன் கட்டின வரது அவனுக்கு லேட்டா? டேய் மச்சான் வந்துட்டாங்கடா. அண்ணா வணக்கடா. வாங்க. சரி நான் பாத்துட்டு வரேன் மச்சான். ஆல் தி பெஸ்ட். குரூப்பா வந்திருக்கா பாத்துக்கோ. வணக்கம் மச்சான். டேய் நல்லபடியா காப்பாத்துமா. காவிரி மஹாலா எங்க நீ மட்டும் வந்திருக்கே? அவ அப்படி பேசிட்டு போறோம். நீ கூட வா. சொல்றதுக்குல வா. பரவாயில்லை வா. வளையல் பார்க்கலாம். அண்ணா அந்த கோல்ட் கலர் வளையல் கொடுங்க. இதை போட்டுக்க. கையை நீட்டு. அழகா இருக்குல்ல? என்ன பாக்குற? உன் கையில் இருந்ததே ஒரு வளையல், அதுவும் என் கையில போட்டுட்டேன். அதுக்கு எனக்கு என்ன வளைகாப்பா நடத்துறீங்க? இவ்வளவு வளையல் ஒரு நாள் நடக்க தானே போகுது. வாங்கம்மா வாங்கம்மா, 10 ரூபா தான். கம்ப்யூட்டர் ஜோசியம் வாங்க வாங்க. ஐயா வாங்க, கம்ப்யூட்டர் ஜோசியம் 10 ரூபா தான். உங்க எதிர்காலம் நல்லா இருக்கும். வாங்க மேடம். ஏய் வேண்டாம் அழகிரி, இதெல்லாம் வேண்டாம். பாருங்க மேடம் ப்ளீஸ், சார் தான் சொல்றாருல 10 ரூபா தான் மேடம். வேணா சொல்றேன் இல்ல, உங்க வேலைய பாருங்க. வாங்க சார் சொல்லுங்க சார் ப்ளீஸ் சார். ஃப்ரீயா கொடுத்தாலும் பார்க்க மாட்டா போல. நான் 5 ரூபா குறைச்சுக்கறேன் சார். அவர் சொன்ன மாதிரி நம்ம எதிர்காலத்தை பாத்துக்கலாமே. ஏன் எதிர்காலம் எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? அதான் என் கண்ணு முன்னாடியே இருக்கே. நல்லா இருக்கானே. சாக்கடைய சுத்தம் பண்ண வந்தவனுக்கு சந்தனம் கேக்குதோ? என் மாமனுக்கு நீ பதில் சொல்லி அவனும் எவன்டா உன் மாமன்? யார் வீட்டு மேல வந்து வாய் வைக்கிற நாய? வந்தோமா கோயில சுத்தம் பண்ணாமா குளத்துல சொல்லணுமான்னு போகாம போடுறவனு தண்ணியில போற பொண்ணுக்கு தம்பிக்கொடியில பொண்ணு கேக்குதோ? வாங்கடா. என் தம்பி தான் டாக்டர். சின்ன வயசுல இருந்து என் நாக்கம் கூட படாம வளர்த்து இப்படி வெட்டிட்டாங்களே. சட்டையில மஞ்சள் வச்சா கூட அவனுக்கு பிடிக்காது. இப்ப சட்டையெல்லாம் எவ்வளவு ரத்தம் டாக்டர். உங்க தம்பிக்கு ஒண்ணாகாது, தைரியமா இருக்கு. இந்த வெட்டுக்காயம் எல்லாம் எலும்புல பட்டிருந்தா ரொம்ப சீரியஸா இருக்கும். பட் சதையில பட்டதுனால பெட் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். டோன்ட் வரி. நீங்களா விசிட்டர்ஸ் டைம். ஓகே டாக்டர். மாமா நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. என்னடா சொல்ல போற? ஒண்ணு இல்லாத விஷயத்தான் பெருசுப்படுத்த கூடாது மாமா. எதுடா ஒண்ணு இல்லாத விஷயம்? நம்ம கனகா மேல எந்த தப்பு இருக்காது. அந்த பையன் தான் அவன் மனசை கெடுத்திருப்பான். நாம அவன் அடியோட அடிச்சிரும்ல, இன்னும் போட்ட போட்டு மேல போயிருப்பான். இந்த விஷயத்தை பத்தி கனகாட்ட எதுவும் கேட்டுக்காதீங்க. அப்புறம் நீங்க கேட்டு அவன் பண்ணிட்டு தொலைக்க போறான். இப்படி ஒரு பிரச்சனை நடக்கலன்னு இதோட விட்டுரும். அதான் நமக்கு நல்லது. அண்ணே அதை மீறி ஏதாவது நடந்துச்சுன்னா நாம என்ன மாலை கட்டுருவானே? எங்கடா பொண்ணு? பிள்ளையாரப்பா, அவருக்கு ஒன்னும் ஆயிருக்க கூடாது. முதல்ல இதே கோயில்ல தான் எனக்கு அவரை காட்டினேன். என்ன பிடிச்சிருக்குன்னு என்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல உங்ககிட்ட தானே சொன்னாரு. அப்புறம் ஏன் இப்படி பண்ணு? கவலைப்படாத கனகா, நான் சொல்றேன், நிச்சயமா சொல்றேன். இதே தம்பிக்கோட்டைக்கு அவர் கண்டிப்பா வருவார். உன்னை அலேக்கா தூக்கிட்டு போவார். ஐயனார் மாதிரி. நான் சொல்றேன். சரிக்கா. டேய் டேய், என்னடா பண்ற? டேய் உன்ன கேறா. டேய் உன்ன கேறா. இதா போடா போ. அப்பா அம்மா இருந்து வளர்த்திருந்தா நல்லபடியா வளர்ந்திருப்பான். அக்கா தான வளர்த்தா. அதான் இப்படி கெட்டு குட்டிச்சவரா இருக்கான்னு எல்லாரும் சொல்லணும்ல. அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் என் தம்பி எனக்கு திருப்பி கிடைச்சிட்டான்னு நினைச்சேன். ஆனா நீதான் போற போறங்கிறியே. இதெல்லாம் மீறி நான் போய்தான் ஆவேனா? போடா. ஆனா நீ போன அடுத்த நிமிஷமே நானும் போயிடுவேன். போ, கிளம்பு, போடா. உனக்காக உயிரை வைத்தேன், எடுத்து கொள்ளடி. உயிருக்குள் மெத்தை போட்டு படுத்து கொள்ளடி. உனக்காக உயிரை வைத்தேன், எடுத்து கொள்ளடி. உயிருக்குள் மெத்தை போட்டு படுத்து கொள்ளடி. முள்வேலி போட்டாலும் காற்று தாண்டும். கடல் தாண்டி போனாலும் காதல் சேரும். என் கண்கள் எனதே இல்லை, எனக்குள்ளே இதயம் இல்லை. உயிர் தவிர ஒன்றும் இல்லை. அழகிரி, என் ஸ்கூட்டி சாவி. அக்கா, இன்னையோட இதை மறந்துடு. கனகா, நீ எங்க இருக்க? கனகா, எங்கடி இருக்க? அவ இங்க உட்காந்துருக்கான் பாரு. ஒரு குட் நியூஸ். ஐயோ, நீ எல்லாம் என் ஃப்ரெண்ட்ன்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். என்னன்னு கேட்க மாட்டியா? பேப்பர் 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 வச்சிருக்க பாரு. இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. போட்டோ பேப்பர்ல வந்து நீ தான் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் மார்க். மேத்ஸ், தமிழ், இங்கிலீஷ் எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட். டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல பாஸ் பண்ணிருக்க. இங்க பாரு, இங்க பாரு. கண்ணே பற்றுவேன். என்னடி இவ? என்னாச்சுன்னு தெரியல. எவ்வளவு பெரிய விஷயம் சொல்றேன், இப்படி இருக்க? எக்ஸாம்ல பாஸ் பண்ணா போதுமா? அப்புறம் நான் அழகிரிய பார்க்கணும், அவர் கூட பேசணும். அப்பதான் நான் பாஸ் பண்ணதா ஒத்துக்குவேன். இப்போ நீ அவரை பார்க்கணும், அவர் கூட நீ பேசணும். நான் சொல்ற ஐடியா ஃபாலோ பண்ணு. ஏய், அடிச்சு தூள் கிளம்புங்கடா. ஏய் பாடுறா, ஒரு அப்பனுக்கு இதோட என்னடா சந்தோஷம். அடிக்கடா. ஏய் நிறுத்துடா, நிறுத்துடா. என் பொண்ணு வரடா. மாமா வாடா மாமா. முன்னெல்லாம் நம்ம குடும்பத்துல கொடூரமா கொலை பண்ணாங்கடா, பேப்பர்ல போட்டோ வருமா. ஆனா இப்ப நீ படிச்சு டிஸ்ட்ரிக்ட்ல முதல்ல முறை வாங்கி பேப்பர்ல போட்டோ வர அளவுக்கு பண்ணிட்டமா. அப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கமா. உனக்கு என்ன வேணுமா கேளுமா. எனக்குன்னு எந்த ஆசை இல்லப்பா, நீங்க ஆசைப்பட்டபடியே நான் பிஎல் படிக்கிறேன்ப்பா. டேய் நம்ம ஏரியால எந்த காலேஜ்லடா வக்கீலுக்கு நல்லா சொல்லி கொடுப்பாங்க. திருச்சி லா காலேஜ் மாமா, அதுலயே சேத்துறோம். சரி மாமா. இங்க இருக்கிற காலேஜை விட சென்னையில இருக்கிற லா காலேஜ்ல படிச்சா நல்ல கோச்சிங் இருக்குப்பா. அம்மா ப்ளீஸ்மா சொல்லுமா. எனக்கு பொண்ணு வக்கீலுக்கு படிச்சா நம்ம மேல இருக்கிற கேஸ் எல்லாம் எடுத்துருங்க. ஆமாப்பா, படிக்க தானங்க ஆசைப்படுது, படிக்கட்டாங்க அப்படிங்கற. ஆமா சரிமா. थैंक यू பா. பாவா திருச்சி சுத்தி போறவனுக்கு थैंक यू மா. இளங்கோ மாமா நீங்க என்ன நினைக்கிறீங்க எனக்கு புரியுது, பயப்படாதீங்க. இல்லடா அவ சென்னையில போய் படிக்கிறான், அங்கதான் அவன் இருக்கான். ஏன் மாமா பயப்படுறீங்க? அவளே பழசலாம் மறந்துட்டு படிக்க போணும்டா, நீங்க போய் ஞாபகப்படுத்திட்டீங்க. அதையும் மீறி ஏதாவது நடந்ததுன்னா சிட்டில இருக்க என் பொண்டாட்டி பாண்டியம்மா பாத்துப்பா. சிட்டில பாண்டியம்மா இருக்காங்கறத விட உங்க மக பாண்டியம்மா கையில தான் சிட்டியே இருக்கு. கற்பூர நாயகியே கனகவல்லி அக்கா, இந்தாங்க அக்கா. அக்கா பூக்கா அக்கா, இப்பதான் நீங்க அந்த காலத்து சரசா தேவி மாதிரியே இருக்கீங்க. இந்தாங்க அக்கா பீடா. ஸ்ரீபெரும்புதூர்ல 2 ஏக்கர் வாங்குறதா இருந்தோம்ல, அதை தடுக்க நினைச்ச புரோக்கர் அங்க நிக்கிறான், பைக்ல நிக்கிறான் பாருங்கக்கா. ரெடியா இருக்குல்ல. போடா அடிச்சு தூக்கவனே. சரிக்கா போஸ்டா போ. போறங்க போறங்க. ஐயோ ஆமா சொல்லிட்டே இரு. காருக்குள்ள வந்து சைக்கிள் ஓட தள்ளுங்க. என்னடா ஓட்டா இவன்? அதோ அத போற பாரு. அந்த சைடுல போ. காருக்குள்ள கடந்து ஏன் குதிச்சிட்டே இருக்கீங்க? இவனை வேலைக்கு சேதல தப்புங்க. டேய் பாக்காதடா ஓட்ட முடியல, மொத்தமா அடிச்சு தூக்கு. சரிக்கா ஓட சீக்கிரம் போ. போடா என்ன நீங்க தான் சொல்லிட்டே இருக்கீங்க. என்னடா ஓட்ட போய் இப்போ நிசமா இருக்கா? உடம்பு தான் பெருசா இருக்கு. வேகம் சூப்பர்க்கா. போயிட்டானா? போடுற பீடா மட்டும் 420 இல்லடா, இந்த பாண்டியம்மாவே 420 தான். ஏய் புலி அக்கா, இவ எந்த இடத்தை வாங்கணும்னு ஆசைப்பட்டானோ அதே இடத்துல இவனுக்கு சமாதி கட்டுங்கடா. கட்டிடுங்க. சிட்டில எந்த இடம் வாங்கணும்னாலும் விக்கணும்னாலும் இந்த பாண்டியம்மா கைக்கு தான் வரணும். ஐயோ எப்படிக்கா எப்படி ஓடது? ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சுடா. வெக்கமா இல்ல? வண்டி ஓட்ட தெரியாது, ஒரு ஆக்சிடென்ட் பண்ண வக்கல்ல. இத பார், நீ தண்ணி அடிச்சு வண்டி ஓட்டி இவனை கொன்னுட்ட. drunk and drive section 304A பிரகாரம் நீ உள்ள போற. நாளைக்கு நான் உன்னை வெளிய கொண்டு வரேன். சரிக்கா புலி. அடுத்த ப்ரோகிராம் என்ன? உங்க அப்பாவோட ஒரிஜினல் சம்சாரத்தோட இல்லம்மா, உங்க தங்கச்சி வந்திருக்கு, லா காலேஜ்ல சேரணுமா. வண்டி ஏரியா உங்க வீடு மூடிட்டேன் வந்து கிளீன் பண்றேன். வணக்கம்மா, ஊர்ல இருந்து உங்க தங்கச்சி. சொல்லியாச்சு சொல்லியாச்சு. இந்தக்கி இருக்கா அக்கா. உட்காரு உட்காரு. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அப்பா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. உங்க அம்மா நல்லா இருக்காங்க. அந்த ஆள் எப்படி இருக்கான்? அதான் என் புருஷன். மாமாவும் நல்லா இருக்காரு. அது சரி, படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமா கோயில். புரியலையே. அங்க ஒருத்தனுக்கு காரியம் பண்ணிட்டு வந்து இங்க வந்து சாமி கும்பிட்டு இருக்கு. ஒன்னதான் கேக்குறாங்க. வெத்தலை பொட்டி விட்டனா வீங்கிருவீங்க. எது? அதான் அப்பா சொன்னார். எல்லா பிரச்சனையும் ஒழுங்கா படிக்கணும். என்ன படிக்க தானே வந்திருக்க? எந்த காலேஜ்ல அட்மிஷன் வேணும்? ராஜலட்சுமி லா காலேஜ். நம்ம காலேஜ் தான். வாச்சதுக்கும் வச்சுக்கிட்டதுக்கும் பிறந்ததுக்கும் என்னமா கொள்ளாதுங்க. புரியலையே. உனக்கு எதுவுமே புரியாதியா? அக்னி நட்சத்திரம் பிரபு கார்த்திக் மாதிரி ரெண்டு பொண்டாட்டிக்கு பிறந்தது என்னமா கொலாவிட்டு இருக்காங்க. அங்க என்னடா பேச்சு? டேய் எட்ரா வண்டிய. நம்ம காலேஜ்ல தெலுங்கு படம் ஷூட்டிங் எதுவும் நடக்குதா? இவ்வளவு காலேஜ் வந்து நிக்குது. சரியான வெடக்கோழி வந்து இறங்குது. அடிச்சா இத அடிச்சு சாப்பிடணும்டா. மச்சான் பின்னால ஒரு நெருப்பு கோழி வந்து போடுறான். அக்கா கொஞ்சம் மெல்ல ஏறுங்க, என்னால முடியல. ஐயோ எவன் தலையில விழுந்துச்சோ. கங்க்ராச்சுலேஷன். இப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த காலேஜ்ல அட்மிஷன் கொடுக்கறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். விஷ் யூ ஆல். டேய் போதும் உன் புராணத்தை நிறுத்து. பொண்ணு ஜாக்கிரதை, அட்மிஷனை போட்டுக்கோ. செந்தமிழ் தேன் மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியால் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியால் பைந்தமிழ் இரவில் பல. கிண்டல் அடிக்கிற ஏண்டா? லா காலேஜ்ல படிக்க வந்தியா இல்ல கிண்டல் அடிக்க வந்தியா? டேய் பொண்ணுங்களை கிண்டல் பண்ண என்ன தண்டனை தெரியுமா உனக்கு? தெரியுமா? இந்தியன் ராகிங் ஆக்ட் 1997 செக்ஷன் 4 பிரகாரம் 1 வருஷம் தண்டனை. அதே பொண்ணை தூக்கிட்டு போய் ரேப் பண்ண என்ன தண்டனை தெரியுமாடா? தெரியுமா? செக்ஷன் 376 பிரகாரம் 7 வருஷம் தண்டனை. தூக்கிட்டு போன பொண்ணையை ரேப் பண்ணி மர்டர் பண்ணேன்னு வெச்சுக்கோ என்ன தண்டனை தெரியுமா? ஐபிசி செக்ஷன் 302 பிரகாரம் உனக்கு மரண தண்டனை. இதெல்லாம் நீ இந்த காலேஜுக்கு தினந்தனம் வந்து புக்க பழட்டி தெரிஞ்சிட்டு இருந்திருப்ப. ஆனா இந்த பாண்டிமா தினந்தனம் கொலை செஞ்சு தெரிஞ்சுக்கிட்டா. இந்த பார் என் தங்கச்சி கனகா, இவளை எவனாவது எவனாவது நீ பாப்ப. நீங்க எல்லாம் 2 பேர் சேர்ந்தா தம் அடிப்பீங்க, 4 பேர் சேர்ந்தா தண்ணி அடிப்பீங்க, 6 பேர் சேர்ந்தா சைட் அடிப்பீங்க, 8 பேர் சேர்ந்தா கூத்து அடிப்பீங்க, 10 பேர் சேர்ந்தா தான் ஒரு பஸ் கொளுத்துவீங்க. ஆனா இந்த பாண்டியம்மா ஒரே ஆள் ஒட்டுமொத்த காலேஜையும் சேர்த்து கொளுத்தி தள்ளிடுவேன். எவனாவது என் தங்கச்சியை பாத்தீங்கன்னா உள்ள போ. போடாங்கட்டு போய் முடிய வெட்டறா. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். ப்ளீஸ் சிட் டவுன். இன்னைக்கு காலேஜோட ஃபர்ஸ்ட் டே. So எல்லாரும் அவங்கவங்க பேரு, எந்த ஊர்ல இருந்து வரீங்கன்னு ஒரு செல்ஃப் இன்ட்ரோ கொடுங்க. My name is Divya, my father name is Srinivasan, I'm coming from Salem. என் பேர் கனகா, என் சொந்த ஊர் தம்பிக்கோட்டை. நீ தானே பிளஸ் 2ல டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வந்தது? ஆமா மேடம். Congratulations and all the best. Thank you மேடம். உன்னுடைய சக்சஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க்குக்கு என்ன காரணம்னு சொன்னேன்னா அது இங்க இருக்கிற மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது எல்லாத்துக்கும் காரணம் என் அழகிரி தான். அழகிரி யாரு? நான் கட்டிக்க போறவரு. அத்தனை பேர் முன்னாடி நான் அழகிரியை தான் லவ் பண்றேன், அவர் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? நான் ஏன் வெக்க பண்ணோம்? நான் உண்மையை தானே சொன்னேன். என்ன உண்மையை சொன்னேன்? எஸ்கியூஸ் மீ மேடம், இதுல ஒரு சைன் பண்ணுங்க மேடம். மேடம் இந்த வளையல் உனக்கு யார் அந்த மோதிரத்தை போட்டு விட்டானோ அவன் தான் எனக்கு இந்த வளையலையும் போட்டு விட்டான். ஆமா, உன் கையில போட்டிருந்த மோதிரம் எங்க? அது அக்கா, நான் என்எஸ்எஸ் கேம்ப் போயிருந்தேன்ல, அங்கே கிணறு தூர் வரணுமா, அங்கேதான் அக்கா மிஸ் ஆயிடுச்சு. நானே சொல்லாம இருந்தேன், அதுக்குள்ள நீயே கேட்டேன். அப்பவும் மோதிரத்தை நீ தம்பிக்கோட்டையில தான் தொலைச்சிட்ட? ஆமாக்கா. நீ தம்பிக்கோட்டையில தொலைச்ச மோதிரம் இதுவான் பாரு. அக்கா, இது எப்படி? அவ பேரு கனகா, என் ஸ்டூடெண்ட் தான். அக்கா, உன் ஸ்டூடெண்டா? இங்கேயே ஜாயின் பண்ணிருக்கா? ப்ளீஸ் அக்கா, சின்ன வயசுலேருந்தே நான் கேட்டதெல்லாம் நீ இல்லைன்னு சொன்னதில்லை. அந்த நம்பிக்கையில தான் நான் லவ் பண்ணிட்டேன். அவளும் உன்ன மாதிரி ரொம்ப நல்லவாக்கா. ப்ளீஸ்க்கா, எனக்கு அவளை பார்க்கணும். ப்ளீஸ். அதுக்கு நீ பொறுமையாக இருக்கணும். ஏன்னா நீ நினைக்கிற மாதிரி அவளை பார்க்கறது அவ்வளோ ஈஸியாக முடியாது. ஏன்க்கா? அவள் இப்போ அவங்க அக்கா பாண்டியம்மா வீட்டில் இருக்கா. அங்கே நுழையிறது அவ்வளோ சுலபம் இல்லை. ஏய், கீழே போ. என் புருஷனும் இதுக்கு மேலே போனதில்லை. பீடா வாடா. வருது வருது, 1,00,000 ரூபாயை தாண்டுது பீடா செலவு மட்டும். ஏயா புலி, உனக்கு போய் புலின்னு பேர் வச்சு அர்த்த ராத்திரியில இதெல்லாம் தேவையாக்கா? தேவைதான். என் பொண்டாட்டி. பொண்டாட்டியா? அது என் வீரத்தை பார்த்து வச்சிருக்காங்க. ஓஹோ, அப்படின்னா எதுக்கு கல்யாணம் ஆகி ஒரே வாரத்துல துரத்தி விட்டா? அது நீங்க உங்க புருஷனை அடிச்சு, அது இல்லமா, முறத்தால புளிய அடிச்சு விரட்டினாலே ஒரு வீர தமிழச்சி, அந்த தமிழச்சி தான் என் பொண்டாட்டி. கல்லு உண்டா மாதிரி இருக்கே, போன எடுத்து கொடுவேன். இந்தங்கம்மா, நீ போ. சரிம்மா. ஹலோ, நான் தான் பேசுறேன். சொல்லுங்க. இப்பதான் ஞாபகம் வந்துச்சா? ஓ, அவரா? ஆமா, பொண்டாட்டி புருஷங்குள்ள சண்டை வருது சகஜம்தான். அதுக்கு பொண்டாட்டி தான் கோச்சிக்கிட்டு அப்பா வீட்டுக்கு போவா. நீங்க எதுக்கு எங்க அப்பா வீட்டுல போய் உட்காந்துட்டு இருக்கீங்க? நல்லா இருக்கு, எழுதி வைக்க வேண்டிய விஷயம் இது. நான் இப்ப அதுக்காக போன் பண்ணல. கனகா எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. பத்திரமா பாத்துக்கிடி. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? என்ன மீறி எவனாவது உள்ள வந்துட முடியுமா? வீட்டுக்குள்ள குதிக்க போறேன். குதிக்கிறதுக்கு முன்னாடி லைட் ஆஃப் பண்ணிடு. அதுக்கப்புறம் வெளியே வந்த உடனே சிக்னல் தரேன். லைட் ஆன் பண்ணிடு, சரியா? டேய், என்னடா ஏதோ கிஷ்கிந்தாக்கு போயிட்டு வர மாதிரி ரொம்ப கேஷுவலா சொல்ற. அவன் குடும்ப குத்து விளக்கு இல்ல, எம்மனுக்கே எஸ்எம்எஸ் அனுப்புறவ. வேணா மச்சான். ஆமா மச்சான், அவ 10 சொன்னா காடா 15 நீலாம்பரி. ஆமாண்டா மச்சான், கரண்ட் ஆஃப் பண்ணது நீ தான் தெரிஞ்சது. கட் பண்ணி காக்காக்கு போட்டுருவா. இது கை கால கட் பண்ண மாட்டா. லைட் ஆஃப் பண்ண போறியா இல்லையா? ஏன்பா மும்மரமா ஆறீங்க? ஜோக்கர் என்னப்பா போது? ஆண்டவா, இதான் பார்த்தோம்னா இருக்கணும். ஐயோ, லைட் ஆஃப் ஆயிருச்சே. ஏன்பா யாராவது போய் ஈபிக்கு போன் அடிங்க. போடா. ஏன்டா அப்படியே உட்காந்துருக்கீங்க? கேண்டில் எடுத்துட்டு வாங்கடா. இந்த கணக்கு புள்ள எங்க போனா? ஈபி பில்ல கட்ட மறந்துட்டானோ? இந்தாயா, குடத்தை தூக்கிட்டு எங்க போயிட்டு இருக்க? குடத்தை உரமா வச்சுட்டு போய் கேண்டில் ஏத்திட்டு வா. போ சீக்கிரம். ஏற்கனவே கருவா கொட்ட மாதிரி இருப்பாங்க, இதுல எவன் மூஞ்சியும் தெரிய மாட்டேன். மேல அதை கொண்டு போய் கனகா ரூம்ல வை. இல்ல, நீ அழாத, எனக்கு ஒண்ணும் இல்ல. தம்பிக்கோட்டை கனகா தலி கட்ட வரவா தம்பிக்கோட்டை கனகா தலி கட்ட வரவா லிகா ஓ கண்ணோ பெரிக்கா நீ செல கட்டு நாட்டு சரகா ஓ கண்ணு கலக்கா ஓ பர்வ பலக்கா எனக்கு திரியே கத்தி கணக்கா அடி தாடி தாடி புள்ள குட்டி கூட்டிட்டு போடா தாலி கட்டி தம்பிக்கோட்டை கனகா தாலி கட்ட வரவா கிட்ட பண்ண வயல் போலாம் அலமராடி இல்ல ஒரு கரை பார்த்து புட்டா உப்பு கண்டம் தாயா வேலையினி பார்த்துக்கிட்டு போ 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 புருவக்காரி மனசா எத்தி போகுலாரி உனக்கு என்ன கொடுத்த வச்ச ஒழுங்கா பார்த்து கொடு அடி தாடி தாடி புள்ள குட்டி கூட்டிட்டு போடா தாலி கட்டி அடி தாடி தாடி புள்ள குட்டி கூட்டிட்டு போடா தாலி கட்டி தம்பிக்கோட்டை கனகா தாலி கட்ட பரவா எல்லாம் விட்டு ஒன்னா சுத்துறேண்டி ஆளை வெட்டி விட்டு விட்டு போகாத மேலங்கொட்டி காலில் மெட்டி மாட்டுகிற வரைக்கும் மேலக்கைய போடுறது ஆகாதே வளர்ந்தா புள்ள கனவ தொட்டா என்ன தொல்ல புரிடா கொஞ்சம் புரிடா என்ன முழுசா தந்திடுற எனக்கு கெஞ்சி கெஞ்சி கேட்டா கூட கொஞ்சம் மாட்டே இப்போ ஒன்னும் பொம்மை இல்ல அடி தாடி தாடி புள்ள குட்டி கூட்டிட்டு போடா தாலி கட்டி அடி தாடி தாடி புள்ள குட்டி கூட்டிட்டு போடா தாலி கட்டி தம்பிக்கோட்டை கனகா தாலி கட்ட பரவா நெல்லிக்கா ஓ கண்ணோ பெரிக்கா நீ செல கட்டு நாட்டு சரகா அடி தாடி தாடி புள்ள குட்டி கூட்டிட்டு போடா தாலி கட்டி அடி தாடி தாடி புள்ள குட்டி கூட்டிட்டு போடா தாலி கட்டி டேய் வந்துரு வந்துரு எப்படா கரண்ட் வரும் ஏய் நில்ல என்னது எவனோட ஓடி போலான்னு அவ்வளவு தைரியம் இருக்கா உனக்கு என்ன நினைச்சிட்டு இருக்க சொல்றா மச்சான் வெளியே வந்துட்டியா நான் உள்ளதான் இருக்கேன் நீ லைட் ஆன் பண்ணு உள்ள இருக்கா லைட் ஆன் பண்ண சொல்றேன் சொல்றேன்ல லைட் ஆன் பண்ணு கன்ஃபார்மா வந்து காக்காக்குதான் ஓங்கி மிதிச்சனா இதெல்லாம் அங்க வச்சுக்கா இங்க வச்சுக்காத பாண்டிமா கிட்டே வா மச்சான் சொல்றா மச்சான் மறுபடியும் லைட் ஆஃப் பண்ண டேய் லூசாடா நீ சொல்றதுக்கு இல்ல லைட் ஆஃப் பண்ண சரி ஆஃப் பண்ற வை மச்சான் நம்ம செய்யற வேலை கொஞ்சம் கேவலமா இல்ல டேய் அவன் காதலுக்காக விலகு பிடிக்க சொல்றான், இவன் நம்மள விலக்கு அணைக்கு தானே சொல்றான், சிங்கப்படுத்துறானே. இன்னொரு தடவை டேய் என்னடா அது கரண்ட் வந்து வந்து போயிட்டு இருக்குது, எவனாவது ஒருத்தன் போய் டிரான்ஸ்ஃபார்மர் பாருங்களேன்டா, இல்லைன்னா அந்த ஈபி ஆஃபீஸை கொளுத்தி விடுங்க. நேரம் காலம் தெரியாம ஜெனரேட்டர் என்னடா ஆச்சு அத போய் பாருங்களேடா. ஏய் யோடா யோடா அது யோ எப்பறல அடிச்சது யோ யோடா அக்கா சொல்லுங்க இந்த அக்கா யோடா எப்பறல அடிச்சது ஏய் அக்கா அடிக்குது இடமாற கடக்கல வாயை மூடு. டேய் இப்போ என்ன நீ போய் உன் கனகாவை பார்க்கணும் அவ்வளவுதானே. டேய் இந்த ஐடியால வொர்க் அவுட் ஆமாடா, வொர்க் அவுட் ஆவலனா மட்டும் என்னன்னா உட்றவா போற மச்சான். பசங்க லேடிஸ் காலேஜ் உள்ள போறதுக்கு இந்த மனுஷ கோரல கெட்டப் தான் யூஸ் பண்றானுங்க, அதான் நானும் போட்டு வந்திருக்கேன், வொர்க் அவுட் ஆயிடும். சரி இந்த கெட்ட போடுது ஓகே, அது ஒழுங்கா போட்டுக்கலாமே. உன் ஜீன்ஸ் அண்ட் ஷூ எல்லாம் பாரு. டேய் நான் யாருன்னு ஆடியன்ஸுக்கே தெரியாத அளவுக்கு கெட்டப் போட நான் என்ன தசாவதார கமலஹாசனா மச்சான்? பாண்டியம்மா குரூப்லாம் நிக்கிறானுங்க, பார்த்து மெதுவா போ. டேய் நீ ஏன்டா அவங்கள பாக்குற, நீயே காட்டி கொடுத்துருவ போல, போடா நேரா. மச்சான் நீங்க வெயிட் பண்ணு, நான் பைக் பார்க் பண்ணிட்டு வரேன். சரியா நில்றா, நீ பொண்ணு தூக்க வந்தியா இல்ல பொங்கலுக்கு படம் எடுக்க வந்தியா? பைக்கை பார்க் பண்ணிட்டு டோக்கன் எல்லாம் போட்டு வரேன்ற. அக்கா அந்த பைக்கை பாத்துற கூடாதுடா, அதனால தான் கொஞ்சம் வெயிட் பண்ணு. பாட்டுக்கு அஞ்சாதே மாதிரி அசால்ட்டா சுத்தாதடா. நபிசா கிட்ட லவ் சொன்னே என்னாச்சுடா? எங்கடா நானும் கஜினி முகமது மாதிரி பல தடவை படையெடுத்து ஆட்டவே மாட்டேன். ஏய் நபிசா டார்லிங் நில்லு, என்ன மாமு முன்னால மைக்கேல் ஜாக்சன் தங்கச்சி மாதிரி போயிட்டு இருக்க? குத்துறது எல்லாம் வெச்சு கதரா கோழி பீ தலையா. புடிக்கலையா? உனக்காக தாண்டி மாமா கலர் பண்ணிருக்கேன், புடிக்கல? ஆமாண்டா இன்னும் நாய் வண்டி வந்துதான் உனக்கு. டேய் நிறுத்துங்கடா, அவ கரெக்டா தான்டா சொல்றா, ஏன்னா ஒரு வருஷமா அவ பின்னால நாய் மாதிரி சுத்திட்டு இருந்தேன்ல. டேய் நான் என்ன வோடபோன் கனெக்ஷனா என் பின்னாடி நாய் மாதிரி சுத்திட்டு இருந்தேன்ற? பேசுவேடி பேசுவேன், உனக்காக மாமா நெஞ்சில கோயில் கட்டி வச்சிருக்கேன்டி, கோயில் கட்டி வச்சிருக்கேன். அப்போ செருப்பு டோக்கன் போடுற கடையங்க முதுகுல கட்டி வச்சிருக்கியா? டேய் இவ இப்படி எல்லாம் பேசினா சரி வர மாட்டா, எடாத ஊத்துங்க ஏஜமா ஊத்துங்க, இந்த பொம்பளைங்களே இப்படித்தான். என்ன தெரியுமா கக்கூசு கழுவுறது. இப்போ நீ எனக்கு ஐ லவ் யூன்னு சொல்லல, இந்த ஆசிட்டவ மூஞ்சில ஊத்திடுவேன். ஊத்துட்டா ஐயோ ஊத்துடா வேணடா ஊத்துடா வேணா. ஐ லவ் யூ பைக்கை பார்க் பண்ண போனியா இல்ல பிளைட்டை பார்க் பண்ண போனியா? அங்க ஒரு கோழி பீ தலைய காம வெறியில சுத்திட்டு இருக்கான், நான் மட்டும் அவன் கையில மாட்டின. நீ நேரா ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸ்க்கு போ, அங்க கனகா கிளாஸ்ல இருப்பா, இந்த கெட்டப்ல போய் அப்படியே கூட்டிட்டு வந்துரு. டேய் என் அக்கா கிளாஸ்ல இருப்பாங்கடா, நான் போன மாட்டிக்குவேன் அதான். டேய் நான் சொல்றது உனக்கு புரியலையாடா, அங்க ஒரு கும்பல் என்ன ரேப் பண்ண சுத்துறானுங்கடா, அவனுங்க கையில மாட்டினா என்ன கந்தல் கோலம் பண்ணுவானுங்க. நீ கனகாமடியில் படுக்கிறதுக்கு நான் போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் படுக்க முடியாது, வேணா இந்த கெட்டப்பை நீ போட்டு போ. என்ன ஒன்லி போலீஸ் கெட்டப்பு தான் போடுவியா, இந்த பொண்ணு கெட்டப்பெல்லாம் போட மாட்டியா? வாடா வா, உன் லவ் நீ தான் போடணும் கெட்டப்பு. வா வெண்ணிலா உன்னை தானே கனகா தேடுறா. நீங்க சொல்லிட்டு குத்துட்டு இருக்க, வாழை பாத்ரூம்ல இருந்து வெளியே தட்டு வரான ஒருத்தன் மச்சான். சாம் லட்ட தின்னுட்டு முளகா பஜ்ஜி தின்ன மாதிரி எஃபெக்ட் கொடுறான். நீ போமா நபிஷா, நீ போறானோ நீ போ விடாதீங்க. அடி ரக்கம்மா கைய தட்டு டான் டான் தர 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 டான். ஏய் எங்க ஓற இவனா? பாத்ரூம் தூக்கினோடா கால் மேல யாரே உசார் பண்ணி. டேய் இன்னடா தந்தூரி சிக்கன் மாதிரி தூக்கிட்டு போறீங்க? டேய் ஐயோ 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 மேடம் பாத்ரூம் போறாங்க. அழகிரி வா சீக்கிரம் வா. அழகிரி நில்ல, நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு சீக்கிரம் என்ன வெளிய கூட்டிட்டு போக முடியாது. நீ உங்க அக்கா வேணா ஏமாத்திடலாம், ஆனா எங்க அக்காவை ஏமாத்தவே முடியாது. அங்க பாரு பிகரோட போன கண்ணு தெரியாதா? சைட் ஸ்டாண்ட் எடுத்து விடு. ஓ தேங்க்ஸ். உங்க அக்கா பாண்டிமா ஆளுங்க இவ்வளவு முட்டாளா இருக்காங்களே, மாட்டி இருந்தா தெரிஞ்சிருக்கும். ஆமா ஆமா என்னாச்சு? ஏன் அழற? எனக்கு யாரையுமே பிடிக்கல அழகிரி. என் அப்பா மாமா அக்கா யாரையுமே பிடிக்கல. நீ மட்டும்தான் வேணும். என்னை விட்டுற மாட்டேன். உனக்கா உசுரை விட சொல்றியா? விடுறேன். ஆனா உசுருக்கு பயந்து உன்னை விட மாட்டேன். நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்க வேண்டிய ஒரே ஒரு ஜீவன் எங்க அக்கா மட்டும்தான். அவங்களுக்கும் சம்மதம் தான். என்ன சொல்ற? ஆமா, உனக்கு யார் அந்த மோதிரத்தை போட்டு விட்டானோ அவன் தான் எனக்கு இந்த வலையிலையும் போட்டு விட்டான். இது என் அக்கா எனக்கு சின்ன வயசுலேயே போட்டு விட்ட மோதிரம். என் அக்கா என் மேலே எவ்வளோ பாசமாக இருக்காங்களோ அதே மாதிரி நான் உன் மேலே பாசம் வச்சிருக்கேன். மேடம் மேடம் மேடம், என்ன இது? எனக்கு அழகிரி வேணும் மேடம். நான் அவர் கூட வாழணும். நான் அவரை பார்க்கணும். எனக்கு அழகிரி வேணும் மேடம். அழகிரின்னா உனக்கு அவ்வளோ பிடிக்குமா? அழகிரி உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டான். முதல்ல கண்ணத்தோட அவன் போட்ட மோதிரத்தை கொடு. பயப்படாத, அது மொறப்படி உன்கிட்ட வந்து சேரும். கொடு. அது வரைக்கும் அவனுக்கு தெரிய வேண்டாம். அதனாலதான் நான் உன்கிட்ட சொல்லல. சரி வா. எங்க? இப்பவே அக்காவை பாக்குறோம். நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுறோம். அக்கா அக்கா, அக்கா அக்கா அக்கா, என்னாச்சு அக்கா? என்னடா உங்க அக்கா? டேய், எவனாவது பொண்ணை பெத்து ஹார்லிக்ஸ் பூஸ்ட் கொடுத்து வளர்த்து வைப்பா. ஒரு 50 ரூபாய்க்கு பெட்ரோலை போட்டுட்டு வந்து ஓட்ட பைக்ல நீங்க தள்ளிட்டு போயிடுவீங்களா? வெக்கம் கெட்டவனே, ஒரு ஆம்பளையா இருந்துகிட்டு மாதிரி வந்து என் தங்கச்சியை தூக்கிட்டு போறியா நீ? ஆனா நானு பொம்பளையா இருந்தாலும் ஆம்பளை மாதிரிடா. ஆம்பளை மாதிரி வந்து உங்க அக்காவை தூக்கிட்டு போயிட்டேன். டேய், சும்மா சொல்லக்கூடாதுடா. உங்க அக்கா இந்த வயசுலயும் சும்மா பொக்கவா இருக்காடா. ஏய், சவுண்ட் சவுண்ட குறை, சவுண்ட குறை. மரியாதை ஃபர்ஸ்ட், மரியாதை. எங்க அக்காவை எங்கடி வச்சிருக்க? தபார் பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் criminal trespass section 441 ல உங்க அக்காவை காணோம் கம்ப்ளைன்ட் பண்ணிட்டு வேளச்சேரிக்கு பக்கத்துல இருக்க அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வாடா. வரவேல வரவேடா. அக்கா 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 அக்கா. பதினஞ்சு நிமிஷத்துல வர வேண்டிய இடத்துக்கு 10 நிமிஷத்துல வந்துட்டியே. அக்கா நான் அவ்வளவு பாசம். பேசாத, நீ எனக்கு தம்பியா பிறந்திருக்கலாம்ப்பா. ஏய், எங்கடி வச்சிருக்க அக்காவை? லாஜிக்கே இல்லாம பேசாதப்பா. உங்க அக்காவை நான் எப்படிடா வச்சுக்க முடியும்? என்கிட்ட இருக்கிற அந்த தாடி எனக்கு தான் வச்சுக்க முடியும். பக்காவா இருக்கிற உங்க அக்காவை யாருமே இல்லாத அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல வச்சுக்கிட்டு நான் என்னடா முடியும்? அதான் சும்மா 4 பேர் வந்து போற இடத்துல அப்படியே கவர்ச்சியா இருக்கட்டும்னு. புரியல? JKV prostitution சென்டருக்கு வா, சீக்கிரம் வந்துருப்பா. இல்லனா IPC செக்ஷன் 366ல விபச்சார கேஸ்ல உங்க அக்காவை தள்ளிட்டு போடுவானுங்க. வந்துருவல்ல? வாடா. அக்கா டேய் வாடா வா. இந்த பாண்டியம்மா போடுற வீடா மட்டும் 420 இல்லடா, இந்த பாண்டியம்மாவே 420 தான். ஒன்னு எடுத்தா ஊர்ல வேற எவகிட்டையாவது போ, இந்த பாண்டியம்மா தங்கச்சி தான் கிடைச்சாலும் உனக்கு. ஏய், நான் தம்பிக்கோட்டையில பிறந்து பட்டுக்கோட்டையில வளர்ந்து உள்ளிக்கோட்டையில வயசுக்கு வந்து புதுக்கோட்டை வழியா சென்னைக்கு வந்து சைதாப்பேட்டையில ராஜ்யம் பண்றவடா இந்த பாண்டியம்மா. யாருகிட்ட பிச்சிடுவேன். பட்டுக்கோட்டை பறவைக்கோட்டை உள்ளிக்கோட்டை புதுக்கோட்டை சூரக்கோட்டை தம்பிக்கோட்டை ஏன் அந்த டெல்லி செங்கோட்டையில வேணாலும் போய் ராஜ்யம் நடத்தறி, அதை பத்தி நீ கவலை இல்ல. எனக்கு தேவை என் அக்கா. டேய், அவன் அக்கால பாக்கணுமாண்டா, கூட்டிட்டு வாங்க. அவனுக்கு முதல்ல சமாதி கட்டிட்டு அவ அக்காளுக்கு சாந்தி முகூர்த்த ஆரம்பிங்கடா. இப்போ ஒண்ணு ஆபத்து இல்லைங்க, பொண்ணு இங்கதான் இருக்கு. அதனால தம்பிக்கோட்டைக்கு வருங்க. பொண்டாட்டி கடங்க படிக்க அனுப்ப நீ நான் பாண்டியமா பாத்துவா பாண்டியமா பாத்துக்கோண்ணா. இப்ப பாண்டியமா ஒன்னாலே பார்க்க முடியலையா? அவசரப்படாத, இது அவன் ஏரியா. பொறுமையா தான் நம்ம பொண்ணு தூக்க முடியும். பொறுமையாரு, உட்காரு. இங்க பாருங்கண்ணே, நீங்க ஏன்னா மாப்பிளைய கண்ட்ரோல் பண்றீங்க? நான் வேணா மாலை கழட்டவா? மாலை கழட்டா கிழிச்சிருவியா? எங்கடா இருந்தா அவன் வீடு? டேய், இங்கே இருங்கடா. என் பொண்ணை கொண்டு வச்சுக்கிட்டு என்கிட்ட நாடா வர நீ எவனாவது கிட்ட வந்தீங்க இவன் தலை செதறிடும். என்ன வண்டியா? உயிரோட இருந்ததை தடுக்காத செத்து போனவன் உன் தம்பி தான். என் ஃப்ரெண்டை கொண்டவனை கொண்டுட்டு அவங்க எல்லாருக்கும் நான் சமாதி கட்டிட்டு வரேன். விடுக்கா, போடா போ. அவங்களை கொண்டுட்டு சமாதி கட்டிட்டு வா. ஆனா நீ கட்ட வேண்டியது அவங்களுக்கு சமாதி மட்டும் இல்லடா, நீ கட்ட வேண்டியதே வேறடா. நீ கட்ட வேண்டியதே வேற. நீ கட்ட வேண்டியதே வேற. கருப்பு வாசப்படியில யாரு நிக்க வேணான்னு சொல்றா, உள்ள ஏற சொல்லு. யோ பெருசு செல்லப்பா, எங்கயா டிக்கெட்டு? மூணு தஞ்சாவூர் கூட. யோ நீ ஒரு ஆள் தான் இருக்க, மூணு டிக்கெட் கேக்குற? இல்லே கருப்பு அண்ணே, ஏதாவது பேசிட்டே இருக்காதடா. சரிண்ணே பக்கி, யாரு டிக்கெட் எடுப்பா? டிக்கெட் எடு. பட்டுக்கோட்டை ஒண்ணு, நீங்க சொல்ற கட்ட கூடப்பா. போடா மிச்ச சில்லறைக்கு போய் முடிய வெட்டு. ஐயா ஐயா யாருக்கும் அடிக்கடி பண்ணலையே, உன் புண்ணியத்தினால எல்லா பேரும் பொழைச்சிட்டாங்கனே. ஏண்டா சண்முகம், உனக்கு கிறுக்கு பிடிச்சு போச்சா? உங்க வண்டியில நான் பிரேக் பிடிக்கல. ஸ்டீரிங் கூட பேரிங், ரோடு சரியில்லை, என்ஜின் சரியில்லை, டயர் சரியில்லை, பிரேக் சரியில்லை, எதுவுமே சரியில்லை உங்க வண்டியில. உங்க வண்டி எல்லாம் எஃப்சி கணப்புக்கு, எஃப்சி கணப்புக்கு எத்தனை தடவை சொல்றது? வந்துட்டு போற அதிகாரிகளுக்கு 500, 1000 லஞ்சம் கொடுத்து ஆர்டிஓ சர்டிபிகேட் ஈஸியா வாங்கிடுறீங்க. அப்புறம் நாங்க கண்டமான வண்டி ஓட்ட வேண்டியதா இருக்கு. ஐயா நல்ல வேலை, இன்னைக்கு நான் உசாரா இல்லைன்னா எத்தனை உசுறு போயிருக்கும். சண்முகம், நம்மகிட்ட ஒரு பஸ்ஸா ஓடுது, 80 பஸ் ஓடுது, 200 பேர் வேலை செய்யறாங்க. எல்லாத்துக்கும் மாசமான சம்பளமும் பொங்கல் தீபாவளி போனசெல்லாம் எப்படி கொடுக்குறது? இப்படி சரியில்லாத பஸ்ஸை ஓட்டுறதை கண்டுக்காம இருக்கதான் ஆர்டிஓக்கு 1000, 500 கொடுத்து சரி பண்ண வேண்டியதா இருக்கு. அதனாலதான் உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கு. எங்க குடும்பம் நல்லா இருந்தா மட்டும் பத்தாது, எங்களை நம்பி பஸ்ல ஏறாங்களே அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும். அட விடு சண்முகம், இந்த வண்டி போனா இன்சூரன்ஸ்ல இன்னொரு வண்டி எடுத்துற வேண்டியதான். யோ என்னையா பேசுற? பசு போனா இன்சூரன்ஸ்ல எடுத்துறலாம், உசுறு போனா இன்சூரன்ஸ்ல கொடுத்துருவாங்களா? ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரலையா? பெருச்சாலி பேல. அண்ணா வெடுனே, இவனுக்கு இல்லனா வேற டிரைவரா இல்ல வாணே. இல்லே உங்களை விட்ட வர பஸ் ஓனரே கிடையாதா? போடா புண்ணாக்கு. தப்பறா, கடைசியா ஒரு முறை சொல்றேன், உங்களால தம்பிக்கோட்டையில இருக்கிறவங்க யாராவது உசுருக்கு ஆபத்து வந்தது சும்மா விட மாட்டேன். டேய், இருக்கிறவனுக்கு ஒரு வீடுடா, இல்லாதவனுக்கு எங்க தமிழ் நாடுடா. இந்தாடா பேக்கு, ஓ பேக்கு, இதுல கலைசே காசு இருக்கு, பொழைக்க வேண்டாங்க. வேண்டவே வேண்டாம், இப்படிப்பட்ட வேலையே நமக்கு வேண்டாம். நீங்க வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் என் உசுரை கையில பிடிச்சிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. நீங்களும் எத்தனை தடவை சொல்லிருப்பீங்க இந்த வண்டியில ரிப்பேர் பண்ண சொல்லி? உங்க முதலாளி கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. லட்சுமி உட்காரு உட்காரு, அப்புறம் சாப்பிட்டுக்கிறேங்க. அட உட்காருனா. ஆமா டாக்டர் போய் பாத்தியே, என்ன சொன்னாரு? 2 வாரம் ஆகும்னு சொன்னாங்க. 2 வாரமா? 2 வாரத்துல நல்லா சாப்பிட்டுட்டு நல்ல குழந்தை புஷ்டியா இருக்கணும். என்ன என்னடி இவ நல்லா முளைச்சிட்டு இருக்கவ? ஏய் என்னாச்சு உனக்கு? பாருங்கப்பா, எல்லா போட்டோலயும் நீங்களும் அம்மாவும் மட்டும் இருக்கீங்க, என்ன ஒரு போட்டோல கூட காணோம். அப்படியா? ஏய் காட்டு வா வா. பாருங்க பிரியா வரேமா. பிரியா என்னாச்சுமா? இடுப்பு வலிக்குதுடா. அம்மா அப்பாவை கொஞ்சம் கூப்பிட. சரிமா. ஐயோ லட்சுமி, லட்சுமி பயப்படாதம்மா, கொஞ்சம் புரியுமா பாத்து. இது எங்க போச்சு பாத்து, கைதாங்களா கூட்டுவாங்கம்மா. பிரியா நீ பத்திரமா வீட்லயே இரு, அப்பா வந்து ஹாஸ்பிடல் கூட்டிட்டு அப்பா விக்கிரம் போமா. வாங்க வாங்க வாங்க, பஸ் வந்துருச்சு. தோ வந்து சீக்கிரம் வாங்க வாங்க வாங்க. கொஞ்சமா முதல்ல பிள்ளைத்தாச்சு ஏறட்டுங்க. பாத்துமா யோ, அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? வெளில ஏறலாம்ல. பாத்துமா பாத்து 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 போமா. மடி ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல, கொஞ்ச நேரம் போட்டுக்கோமா, கொஞ்ச நேரம் போட்டுக்கோ. ஏன்னா டிரைவர் என்ன பிள்ளைத்தாச்சு பொம்பளை வண்டியில இருக்கா, பாத்து ஓட்டுங்க. ஒண்ணு இல்லம்மா, கொஞ்சம் கொஞ்ச நேரம் தான், வழியை பொறுத்துக்கோமா. மடி பயப்படாதம்மா, ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல, சரியா? ஏன்னா சீக்கிரம் போகல, கொஞ்சம் பொறுத்துக்கோமா, சரியா? உங்களை மாதிரியே ஒரு தம்பிக்கொட்டை சிங்கக்குட்டி வேணுங்க. பாருங்க என்னடா வேலை பேசுற கொலகார பையன். விடுங்கடா விடுங்கடா அவனை, பொண்டாட்டி சாத்த துக்கத்துல இருக்கான். அட குழந்தை வர பிறந்துருக்கா, அது பிறக்கும் போது 54 பேரை கொண்டுட்டு பிறந்திருக்கு. அதுவும் வயிற்றுல செத்து தான் 30,000 பணம் கொடுத்துருப்பல. அமிர்தலிங்கத்தின் ஒழுங்கீனமான நடவடிக்கைகளாலும் பாதுகாப்பற்ற பராமரிப்பாலும் அவரது பேருந்துகள் பொதுமக்களுக்கு உயிரிழப்பை ஏற்படுத்தியதாலும் அரசு உத்தரவின் பேரில் அமிர்தலிங்கத்தின் அனைத்து பேருந்துகளும் காலவரையின்றி முடக்கி வைக்கப்படுகின்றன. என்ன இப்ப எதுவுமே நான் பண்ணிட்டேன்டா. அண்ணா, நம்ம வண்டியெல்லாம் நிறுத்திட்டு கவர்மெண்ட் புதுசா பஸ் விட போதான். என் பஸ் ஓடாது, இந்த ஊருக்குள்ள வேற எந்த பஸ்ஸும் ஓடக்கூடாது. சீக்கிரம் ரெடி பண்ணுங்கடா, சீக்கிரம் சீக்கிரம். அப்படியே உள்ள உட்காரு, அவர வரைக்கும் தம்பியை பார்த்துக்க. இலை யாரா அவன் பாலத்துக்கு அடியில? ஏய் வாடா வாடா வாடா, பிடி மறிங்கடா, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம்டா. சண்முகம், இப்ப 80 பஸ் ஓட விடாம நீ சீல் வச்சுட்ட. என் பஸ் ஓடாத இந்த ஊருக்குள்ள வேற எந்த பஸ் ஓடக்கூடாதுன்னு இப்ப இந்த பாலத்தை நான் இடிக்க போறேன். இதையும் இடிக்க கூடாது. நீ வந்தீங்கன்னா உன் பொண்டாட்டி சேர்த்த இதே பாலத்துல உன்னை கொண்டு புதைச்சிருவேன். உசுரோட அருமை உனக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா அது என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. 5ல பிஞ்சு, 10ல பருவம், 20ல இளம, 30ல முறுக்கு, 40ல நர, 50ல அறிவு, 60ல இழப்பு, 70ல இறப்புடா. ஆண்டவனா பார்த்து உனக்கு கொடுத்தது ஒரு உசுறு. இந்த சண்முகம் உனக்கு மறு உசுறு கொடுக்குறேன். போ உசுரே போடுங்க, பரவாயில்ல பாலத்தை இடிக்கிடா. அண்ணி வா, நல்லபடியா போயிட்டு வா. தைரியமா போ, வா வா போலாம். எங்க இடத்துல வந்து எங்க பொண்ணு தூக்குறியா? ஏய், இந்த தம்பி கோட்டை என் தம்பியோட கோட்டைடா. புதைங்கடா அப்பா அம்மா இல்லாத கஷ்டம் நம்ம ரெண்டு பேரோட போகட்டும். நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வர போற பொண்ணுக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்க வேண்டாம். இந்த கொலைகாரனுக்கு பாட கட்டுறதை விட நம்ம அப்பாக்காகவும் இந்த ஊர் மக்களுக்காகவும் இந்த பாலத்தை கட்டுறது தான் மேல். மட்டும் இந்த பாலத்தை கட்ட முடியாது, அதுக்கு உங்களோட உதவியும் தேவை. செய்வீங்களா?